வெல்கம் ஆல். இது ரெண்டாவது செஷன். அந்த ஸ்விங் ட்ரேடிங்க பத்தி செகண்ட் செஷன் வந்து எடுக்க போறேன். ஸோ இதுல வந்து பேசிக்லேருந்து இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் MWPL டேட்டா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், அண்ட் ஃபைனலாக வந்து ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இது மூணு பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்விங் ட்ரேடு எடுக்க போகிறோம். இந்த ஸ்விங் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வித்இன் 3 days, மேக்ஸிமம் 2 weeks. இந்த டைம் பீரியடுக்குள்ளே அது போயிடும், டிபெண்ட் ஆன அந்த ஸ்டாக்கோட மூமெண்ட். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த வீக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம நாளைக்கு ட்ரேட் செட்டப் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி அந்த ஃப்ரைடேக்குள்ளேயே அந்த டார்கெட் போய் தான் ரீச் ஆகிடும். மேக்ஸிமம் கொஞ்சம் சைடேஸ் போட்டு போனாலும் 2 வாரத்துக்குள்ளே அந்த டார்கெட் போயிடும். ஸோ நம்ம ஆப்ஷன் ஆப்போசிட்டில் வாங்குற இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஈரோடு ஆகாது. ஸோ இப்போ ஏன் இதை நான் பர்டிகுலராக வந்து இந்த வீக்கில் ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். 2 வீக் ஆன அப்புறம் ப்ரீமியம் எல்லாம் கொஞ்சம் கம்மி லெவலுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த 2 வீக்கில் தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு பிக் பண்ணி ட்ரேடு பண்ண முடியும். ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வீக்கில் தான் நம்ம அதை எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீக்கில் இதை பர்டிகுலராக சொல்கிறதுக்கு இதான் ரீசன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீக்கே எடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா ப்ரீமியமில் இருக்கும். அப்போ போய் நீங்கள் அதை வாங்கவே உங்கள் கேபிட்டல் வந்து சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பொசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ இந்த 2 வீக்கில் வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டுக்கு வந்து போயிடுறோம். ஸோ என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இன்னொன்று சொல்லிடுங்க, இது வந்து வெர்ஷன் மேலே கொஞ்சம் டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது இந்த இடத்துல ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், டெரிவேட்டிவ் செக்ஷனில் வந்து ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்னு வரும். ஸோ இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கீழே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான் நெக்ஸ்ட் நம்ம பிக் பண்ண போகிற இடம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரிப்போர்ட்ஸ், ஸோ இது வந்து டெய்லி ரிப்போர்ட்ஸ். இந்த டெய்லி ரிப்போர்ட்ஸில் தான் நம்ம இப்போ ரிப்போர்ட் எடுக்க போகிறோம். சர்ச் கொடுக்குறோம். ஸோ சர்ச் கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்க்ரால் டவுன், இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கம்பைன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்பைன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு டேட் வைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். டேட்டா வந்து நம்மளுக்கு என்றைக்கு வேணும் டேட் வைஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏப்ரல் மந்த்து இப்போ டே 1 வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டே 1க்கான டேட்டா கெட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா அந்த காப்பி இங்கே வந்துடும். ஸோ இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். இது ஜிப்பேயில் டவுன்லோட் ஆகும். ஸோ செகண்ட் அடுத்த நாளோட டேட்டா, தர்ஸ்டேவோட டேட்டா கெட் டேட்டா கொடுக்குறோம். ஸோ அன்னைக்கு வந்து ட்ரேடிங் ஹாலிடே, ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபைல் கிடைக்காது. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரைடேவோட டேட்டா கெட் டேட்டா கொடுக்குறோம். அடுத்த நாள் வந்து ஃபைல் அவைலபிள். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 டேட்டாவும் எடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு எப்படி கம்பைன் பண்ணி எல்லா டெய்லி ரிப்போர்ட்டும் எடுக்கணுன்றதை எக்ஸல் சீட்டில் பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது 3rd டேட்டா. இது 1st டேட்டா. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, இது வந்து 3rd டேட்டா, இது வந்து 1st டேட்டா.
ஸோ இந்த ரெண்டு டேட்டா, அதாவது 1வது தேதியோடது 3வது தேதியோட எடுத்தாச்சு. அடுத்தடுத்த டேட்ஸும் சேம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே, அதாவது மந்த்தோட ஃபஸ்ட்டு டே டேட்டாவில் மட்டும் நான் இந்த டேட்டா மட்டும் எடுத்துக்கிங்கன்னா போதும். ஸோ நம்மளுக்கு டேட் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது ஃபஸ்ட்டோட தெரியும், அதனால் நீங்கள் டேட் எடுத்துருங்க, டேட்டை டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஎஸ்என்னும் தேவையில்லை. ஸோ ஸ்கிரிப்டோட நேம் கூட தேவையில்லை, ஸ்கிரிப்டோட சிம்பிள் தான் வேணும். ஏன்னா சிம்பிள் வந்து யூனிக்காக இருக்கும், நேம் வந்து ஆல்மோஸ்ட் காமனாக இருக்கும். அந்த நிறைய அதானின்னு வந்தால் நிறைய அதானி அதானின்னு இருக்கும், ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் வரும். அதனால் வந்து சிம்பிள் கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்பிளை வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ஏ டு செட் பண்ணுங்கள். ஏ டு செட் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏ டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் இருக்கும். ஸோ ஏ டு செட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ எம்டபிள்யூ பில் டேட்டா வந்து ஃபஸ்ட்டோட எம்டபிள்யூ பில் டேட்டா தான் டில் மந்த் எண்ட் வரையும் சேம் இப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் இது அப்படியே ரிமைன் கான்ஸ்டன்ட், இதை மாற்ற வேணாம். இந்த சிம்பிளையும் இந்த எம்டபிள்யூபிஎல் மட்டும் மாற்ற வேணாம், ஓகேங்களா? இது அப்படியே தான் இருக்கும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது டெய்லி சேஞ்ச், இந்த டெய்லி அவன் எவ்வளோ கான்ட்ராக்ட் வெளியே போகுதுன்றது காட்டுறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை இன்னொரு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதை எடுத்ததை வந்து நம்மளை டெலீட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டேக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அதை மட்டும் 1வது தேதியோடது. ஸோ ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட் 1வது தேதியோடது, ஓகேங்களா? டே 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டே 3 2வது தேதி லீவு. ஸோ இப்போ 3வது தேதியோட டேட்டா நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டேட்டு தேவையில்லை, ஐசன் தேவையில்லை, ஸ்கிரிப்ட் சிம்பிள் வேணும். ஸோ இந்த 3 டேட்டாவும் தேவையில்லை இதுலேயும். ஸோ இதை எடுத்துருங்க. இப்போ ஸ்கிரிப்ட் சிம்பிளும் நெக்ஸ்ட் டே லிமிட் மட்டும் போதும், அதாவது இந்த டேட்டாவும் இந்த டேட்டா மட்டும் போதும். ஏன்னா எம்டபிள்யூபிஎல் கான்ஸ்டன்ட்டு, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேணாம், எம்டபிள்யூபிஎல்லும் வேணாம். ஸோ இந்த சிம்பிளும் இந்த நெக்ஸ்ட் டே அவைலபிள் லிமிட் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும், அடுத்த நாளைக்கு அடுத்த நாளைக்கு உண்டான டேட்டாவில், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது செகண்டோட டேட்டா இல்லையா? ஸோ செகண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஏ டு செட் பண்ணிக்கணும். இங்கேருந்து டேட்டா எடுத்துகிட்டு போகாதோம்னா ஏ டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து செகண்டோட டேட்டா இல்லையா? ஸோ செகண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு டேட்டாவும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்டோட சிம்பிளையும் செகண்ட்ன்னு இருக்கிற நெக்ஸ்ட் டே அவைலபிள் லிமிட்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டோட டேட்டா இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் இந்த இடத்துல ஃபேஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்தாச்சா? இப்போ ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, இந்த நேம் வந்து கரெக்டாக வந்திருக்கான்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல சேவ் பண்ணிப்போம் எம்டபிள்யூபிஎல். ஸோ இப்போ இந்த சிம்பிள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஈக்குவல் தான், ஜஸ்ட் ஒரு ஈக்குவல். இந்த சிம்பிளோட நேமும், ஸோ முன்னாடி நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்க சிம்பிளோட நேமும் ஈக்குவலாக இருக்கா? ட்ரூ, ட்ரூன்னு வந்தால் ஈக்குவலாக இருக்குது. இதையே வந்து நீங்கள் ஃபுல் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது இதை நீங்கள் செக் பண்ணலினா டேட்டா ராங் ஆனால் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ கடைசி வரையும் ஜீல் வரையும் ட்ரூ, எல்லாமே ஈக்குவலாக. அப்போ சிம்பிள் நேம் கரெக்டாக இருக்குது, அப்படின்னா நம்ம டேட்டாவும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ சிம்பிள் எடுத்துருங்க. ஸோ இந்த சிம்பிள் நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ 2வது தேதி டேட்டாவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டோட டேட்டா செகண்டோட டேட்டா. இப்போ இதுக்கு பிட்வீனில் ஒரு கேப் கொடுத்துட்டு இங்கே பர்சன்டேஜ் போடணும். அப்போனா நான் இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டோட பர்சன்டேஜ். அடுத்து இது செகண்டோட பர்சன்டேஜ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டோட பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிமிட், இன்னும் நெக்ஸ்ட் டேக்கு அவைலபிள் இருக்கிற லிமிட். அப்போ இந்த எம்டபிள்யூபிஎல்ல இருந்து, ஒரே நிமிஷம்,
ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுட் கேட்க தான் கால் பண்ணார். அவரோட டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்டபிள்யூபிஎல்ன்றது கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே எடுத்துக்கணுமா, 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணணுமா? 1ஆ எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டில் இருந்து தான் டேட்டா எடுக்கணும். ஏன்னா எம்டபிள்யூபிஎல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே எடுத்து அது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1ஆம் தேதி உங்களுக்கு எம்டபிள்யூபிஎல் மாறி போயிடும், உங்கள் கேல்குலேஷன்லாம் ராங்காக வரும். ஸோ எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டுக்கு எம்டபிள்யூபிஎல் டேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் எடுத்தாச்சு. இப்போ வந்து இது நெக்ஸ்ட் டே அவைலபிள் லிமிட்டுன்னு 1ஆம் தேதி நம்மளுக்கு காமிச்சது. அப்போ என்ன ஆகணும், இந்த ஓவரால் எம்டபிள்யூபிஎல் இருந்து இவ்வளோ தான் இன்னும் பெண்டிங் இருக்குது, அதனால் இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிள் லிமிட் டிவைடட் பை டோட்டல் லிமிட், டோட்டல் எம்டபிள்யூபிஎல். ஓகேங்களா, இது வந்து பர்சன்டேஜில் மாற்றிக்கோங்க. ஸோ 83% அப்படின்னா இன்னும் 83% தான் ஏசிசி சிமெண்ட்ல அவைலபிள் இருக்கு. அப்போ ஆல்ரெடி 17% இல்லை, எடுத்தாச்சு. எடுத்தது தான் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல காட்டியிருக்கோம், அதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு அவைலபிள் இருக்கிறது இன்னும் 83%. இப்போ வந்து தேர்டோட டேட்டா, இது வந்து செகண்ட் கிடையாது, தேர்டோட டேட்டா. ஸோ தேர்டுக்கு இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படின்றத தேர்டு அவைலபிள் லிமிட்டும் மைனஸ் டிவைடட் பை டோட்டல் எம்டபிள்யூபிஎல் டேட்டா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ கொஞ்சம் கான்ட்ராக்ட் உள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே பாருங்கள் டோட்டலாக இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூக்கும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் கான்ட்ராக்ட் உள்ளே கொடுத்துட்டாங்க. ஸோ அவைலபிள் லிமிட் ஜாஸ்தியாயிருச்சு. ஸோ அடுத்தடுத்த நாள் அதே போல் தான் நம்ம டேட்டா எடுத்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரெடி பண்ணது தான் இந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட். ஓகேங்களா, அந்த மந்த் எம்டபிள்யூபிஎல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே அந்த கேல்குலேஷன் தான். ஸோ இப்போ வந்து எம்டபிள்யூபிஎல் கான்ஸ்டன்ட்டு, இது ஃபஸ்ட்டோட டேட்டா, இது செகண்டோட டேட்டா, இது தேர்டோடது, செவன்த்தோடது, எயித்தோடது, இப்படி போட்டு தான் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஷீட், இது வந்து ஓவரால் மந்த்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது. எவ்ரிடே நான் வந்து இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன் டேட்டாவை, டில் 17th நான் எடுத்துட்டேன். ஸோ அடுத்த வீக் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆனால் மண்டே ஈவினிங் ஒரு 5:30, 6:30 மேக்ஸிமம் வந்து 8:00 எம்டபிள்யூ டேட்டா வந்து கிடச்சிரும். அதை எடுத்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ இப்போ வந்து டெய்லி பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஸோ டெய்லி பர்சன்டேஜ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து, ஓவரால் மந்த் ரிப்போர்ட்டு, எம்டபிள்யூபிஎல்லோட மந்த் ரிப்போர்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டேக்கு பார்க்கணும், அதனால் இந்த டெய்லின்னு மாத்திரேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கணும்னா, இப்போ என்ன பண்ணணும், சிம்பிளோட நேமும் அதே போல் ஃபஸ்ட்டோட பர்சன்டேஜும் செகண்டோட தேர்டோட பர்சன்டேஜும் எடுத்துக்கோங்க, அதை டெய்லியில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், தேர்ட் நடந்ததுக்கும் ஃபஸ்ட்டு நடந்ததுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணணும். அப்போ தேர்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு, ஸோ இப்போ என்ன வருது, 1% ப்ளஸ்ஸு. அப்போ இங்கேருந்து 1% கான்ட்ராக்ட் உள்ளே வந்துருச்சு. அப்போ எடுத்த பொசிஷனை கொடுக்குறாங்க உள்ளே, அப்போ அவங்க எடுத்த இன்டென்ஷன் முடிஞ்சு போச்சு, அதனால் வாபஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே -1, அப்போ அந்த ட்ரெண்டு கண்டினியூஷன், அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணுறாங்க, அதனால் எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்கன்னு இருக்கும். ப்ளஸ்ன்னு வந்துருச்சுனாவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இப்போ நான் செல் பண்ணிட்டே இருக்கிறாங்க, -8 இருக்குன்னா வாபஸ் அது உள்ளே வருதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது செல்லிருந்து பைக்கோ இல்லை பைலேருந்து செல்லுக்கோ திரும்பிடும். அதனால் ட்ரெண்ட் ரிவர்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க, அது ஒரு ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன், அவங்க அந்த கரெக்ஷன் முடிச்சிருப்பாங்க, அதனால கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்க ஜி. அப்படி இல்ல ஜி, இப்ப என்னன்னா இப்ப ஏசிசி வந்து 84 ஓகேங்களா. இப்போ திடீர்னு உங்களுக்கு 10% உள்ளே வந்துருக்குன்னு வைங்க, இதெல்லாம் -10. ஓகேங்களா, 100% எங்கிட்ட இருக்கு. ஓகே ஜி. ஃபர்ஸ்ட் நாள் வந்து 10% எடுத்துட்டாங்க, செகண்ட் நாளும் 10% எடுத்துட்டாங்க, தேர்ட் நாளும் 10% எடுத்துட்டாங்க. அப்போ எங்கிட்ட இன்னும் ரிமைனிங் 70 தான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, +10 உள்ளே வந்துடுது, அதாவது எடுத்தவங்க கொடுத்துட்டாங்க. அப்படின்னா
இப்போ இங்க செல்லு ஓகேங்களா, இங்க 70 ஆயிருச்சு, திடீர்னு 10% உள்ள வந்துருச்சு அப்படின்றத பாத்தீங்க உடனே என்ன ஆகும், இந்த இந்த நடந்த செல்லுக்கு இது ஒரு கரெக்ஷனா இருக்கலாம். ஓகே ஓகே ஜி. இப்ப என்ன பண்றாங்க, டெய்லி 10 வாபஸ் குடுக்குறாங்கன்னு வைங்க, இப்போ 30 குடுத்துட்டாங்க வாபஸ், அப்ப அந்த கரெக்ஷன் முடிஞ்சு ட்ரெண்ட் மாறா போகுது ஓகேங்களா. ஏன்னா மறுபடியும் எல்லாம் வந்துருச்சு, 100% எங்கிட்ட வந்துருச்சா உள்ள. ஆமா, அப்ப என்ன முடிஞ்சிச்சு, அவங்க எடுத்த காரியம் முடிச்சுட்டாங்க, அவங்க எடுத்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப அடுத்து இங்க என்ன குறையுதோ மறுபடியும் இங்க வந்து -10 போகுதுன்னு வைங்க, அப்ப மறுபடியும் ரெட் கலர்ல வந்தா உங்களுக்கு செல் மறுபடியும் கண்டினியூ பண்றான்னு அர்த்தம். இல்ல கிரீன்ல போகுது அடுத்த -10 அப்படின்னா இப்போ வந்து செல் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ப்ரைஸ் உங்களுக்கு அப்போ உள்ள மூவ்மெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இங்கே நிறுத்திட்டாங்க, சேம் சினாரியோ, இப்போ 70% தான் இருக்கும், ஏன்னா டெய்லி 10% எடுக்கிறாங்க, பை ஆகிட்டே போகுது மார்க்கெட்டு. அப்போ இங்கே நிறுத்திட்டாங்க, அடுத்து இப்போ மறுபடியும் உள்ளே கொடுக்குறாங்க, வாபஸ் வருது நம்மக்கிட்ட, இப்போ வந்து +10%, அடுத்த நாள் +10%, அடுத்த நாள் +10% அப்படின்னா இங்கே பை பண்ணவங்க இப்போ அதை கவர் பண்ணுறாங்க, ப்ரைஸ் கீழே இறங்கும். என்ன ஒரு விஷயம் நடக்குதோ அதுக்கு அப்போசிட்டா பிளஸ்ல வருது அப்படின்னா அது பையில இருந்து செல்லும், செல்லுல இருந்து பையும் நடக்கும். நீங்க மைனஸ்ல இருந்தா செல்லும் பிளஸ்ல இருந்தா பையும் நினைச்சுக்காதீங்க. டெய்லி மைனஸ் போது ஸ்டாக் இறங்கிட்டே போகுதுன்னா உங்களுக்கு பிரைஸ் வீக்கு. இது ஓபன் இன்ட்ரெஸ்டோட ஸ்டேட்மெண்ட், இது ஓபன் இன்ட்ரெஸ்ட் பத்தி படிச்சவங்களுக்கு இதை பத்தி தெரியும். உங்களுக்கு வென் பிரைஸ் இன்க்ரீஸ் ஓகேங்களா, இது ஒரு ஃபார்முலா, பிரைஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரைஸு பாசிட்டிவ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பாசிட்டிவ் அப்படின்னா பாருங்கள், ப்ரைஸும் வந்து ப்ளஸில் போகுது, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வெளியே எடுத்துகிட்டே இருக்காங்க, அதாவது இந்த கான்ட்ராக்ட்டும் வெளியே எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புல்லிஷ், ஸ்ட்ராங் புல்லிஷ். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து நெகட்டிவ், ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே போகுது ஓகேங்களா. இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இறங்கிட்டே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டே போகுது, அதாவது அதாவது எடுத்துகிட்டே இருக்காங்க வெளியே, அப்படின்னா பேரிஷ் செல்லு ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கும். இப்போ உங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கும், ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் இங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மைனஸ்ல வரும், ஏன்னா பிரைஸ் ஏறிட்டே இருக்கும் MWPL குறைஞ்சிட்டே வரும். இது வந்து MWPL வச்சுக்கோங்க, பிரைஸ் ஏறிட்டே இருக்கும் MWPL குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல இங்க -1 இருக்கு பாத்தீங்களா, இது +1 இது -1. எக்ஸாம்பிள் ஏசிசி சிமெண்ட், ஏசி சிமெண்ட்ல வந்து +1 அப்படின்னா பிளஸ் ப்ரைஸ் வந்து MWPL வந்து உங்களுக்கு என்னாச்சு, நெகட்டிவ்ல காட்டுது. இப்போ அடுத்து அதானி என்டர்டைன்மெண்ட்ல வந்து 1-1 வந்துருக்கு, அப்போ 1% கான்ட்ராக்ட் வெளியே எடுத்துட்டாங்க, MWPL மைனஸ். அதே டைம் நீங்க போய் சார்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சுக்குது அப்படின்னா புல்லிஷ், அவங்க எல்லாருமே கான்ட்ராக்ட் எடுத்தது புல்லிஷ்காக. இன்கேஸ் இப்போ அடுத்து அதானி பவர், அதானி பவர் -1 கான்ட்ராக்ட் வெளியே போயிருக்கு MWPL, ப்ரைஸ் வந்து இறங்குது அப்படின்னா அவங்க செல்லில் இருக்காங்கன்னு அர்த்தம், செல்லுக்காக அந்த கான்ட்ராக்ட் வெளியே எடுக்கிறாங்க. இதுவே இப்போ மாற்றி நடக்கும், ப்ரைஸ் வந்து ப்ளஸ்ஸு, அதாவது ப்ரைஸ் ஏறுது MWPL உள்ளே வருது அப்படின்னா ஷார்ட் கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ செல் பண்ணாங்க பார்த்தீங்களா, செல்லர்ஸு பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சு MWPL ஏற, அதாவது வாபஸ் வர ஆரம்பிக்கும், அப்படின்னா ஷார்ட் கவர் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அது பேர் ஷார்ட் கவரிங் சொல்லுவோம், அப்படியே எழுதிடலாம் வேணாம், ஷார்ட் கவரிங். ஓகேங்களா, இப்போ வந்து மாற்றி போடணும் ஃபார்முலா, அவ்வளோதான். இங்கே மைனஸில் இருக்கும், இது வந்து ப்ளஸில் ஆகும், அதாவது ப்ரைஸ் வந்து இப்போ இறங்கிட்டு போவோம், MWPL உள்ளே வந்துட்டே இருக்கும், அப்போனா லாங் அன்வைண்டிங் சொல்லுவாங்க, லாங்கில் இருக்கிறவங்க அன்வைண்ட் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்து இந்த வேர்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இதெல்லாம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. திடீர்னு லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங், லாங் பில்டப்பு, ஷார்ட் பில்டப்பு அப்படின்னு வரும். இது வந்து புல்லிஷ்னு போகிறதோட இப்படி போட்டுக்கலாம், லாங் பில்டப். Short build-up. ஓகேங்களா? ஸோ இது வந்து லாங் பில்டப். இது மறுபடியும் இன்னொரு சொல்றேன், ட்ரெண்டு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன்க்ரீசிங் சார்ட்ல வரைகிறேன். ஸோ அந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இல்லை, சார்ட்ல இதுலேயே காமிச்சிடறேன், அப்போ இன்னும் பெட்டரா இருக்கும். டே சார்ட் வச்சுக்கிறேன் பாருங்க. இது வந்து எஸ்கார்ட்டோட சார்ட், டே சார்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட், அந்த கேண்டில் வந்து, இந்த கேண்டில் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டிலாக இறங்கியிருக்கு கீழே, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்க, ரெட் கேண்டில் ஃபர்ஸ்ட் டேவே ரெட் கேண்டில். அப்போ எஸ்கார்ட்ல என்ன நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டே? எஸ்கார்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நாளே 60% கான்ட்ராக்ட் வெளியே, அதாவது 40% கான்ட்ராக்ட் வெளியே எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் நாளே, ஓகேங்களா? இப்போ அப்போ என்ன நடந்திருக்கு, செல்லுக்காக அந்த 60% எடுத்திருக்காங்க, அடுத்த நாளும் 60%, அதுக்கு அடுத்த நாளும் 60%, அதுக்கு அடுத்து 61, 64 இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம டிசைட் பண்ண முடியாது செல் ட்ரெண்டா பை ட்ரெண்டா அப்படின்னு. இங்கே நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 60%, செகண்ட் டே 60%, தேர்ட் டே 61, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 8th வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெட் கேண்டில். ஸோ 8th என்ன சொல்லுது, 8th டேட்டா வந்து 64. ஸோ 61லேருந்து 64 போயிருக்கு. அப்படின்னா இங்கே 3% கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, அன்னைக்கு ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு, ஓகேங்களா? 61% ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஸோ அடுத்த நாள் ப்ரைஸ் க்ரீன் கலர், அதாவது இன்சைட் கேண்டில் ரெண்டு நாளும். இப்போ 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் பெரிய சேஞ்சஸ் இருந்திருக்காது. பாருங்க, 64, 63 பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை 13ஆம் தேதி வரையும். அதுக்கு அடுத்த நாள் 15th வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6% வெளியே போயிருக்கு, 63லேருந்து 57, 6% கான்ட்ராக்ட் வெளியே போயிருக்கு, -6%. நம்ம அந்த நாள் அடுத்த நாளோட MWPL டேட்டா எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு -6% வந்திருக்கும் எஸ்கார்ட்ல. ஸோ -6%ன்றப்ப பெரிய புல்லிஷ் மூமெண்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி புல்லிஷ்க்கு எல்லா கான்ட்ராக்டும் வாங்குறாங்க, மேலே ஏறுறதுக்கான கான்ட்ராக்ட் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் பெரிய சேஞ்ச் வந்திருக்காது, ஏன்னா அது இன்சைட் கேண்டில். ஸோ அதுக்கடுத்த கடைசி நாள் தான் ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குங்க, அதே தான் நடந்திருக்கும். பாருங்க, இப்போ 63லேருந்து 57 வந்தாச்சு, அடுத்து 54, அடுத்து 51, இப்போ குறைஞ்சிட்டே வருது. ப்ரைஸ் கீப் ஆன் ரைசிங், எல்லாமே க்ரீன் கேண்டில். இப்போ என்ன நடக்கும்னா, குறைய குறைய ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கு. அதாவது MWPL டேட்டாவில் டேட்டா எடுக்க எடுக்க அவங்க வந்து ப்ரைஸை மேலே ஏற்றிட்டே போகிறாங்க. பாருங்க, குறைஞ்சிட்டே வருது, ப்ரைஸ் க்ரீன்லேயே தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாருங்கள் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குது, MWPL டேட்டா குறைஞ்சிட்டே இருக்குது. அப்படின்னா லாங் பில்டப் இதில் வந்து வாங்கிட்டே இருக்காங்க, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, MWPL டேட்டா இறங்கிட்டே போகுது. அப்படின்னா லாங் பில்டப், அவங்க வந்து வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏறிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து அது எல்லாம் வச்சு நீங்கள் என்ன டிசைட் பண்ணிக்கலாம், எஸ்கார்ட் வந்து புல்லிஷில் இருக்குது, இன்னும் பேரிஷ்க்கு போல புல்லிஷில் தான் இருக்குது, கண்டினியூஸாக க்ரீன் கேண்டிலாக போடுறோம், அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராக்ட்டும் வெளியே போயிட்டே இருக்குது, அப்போ வாங்கிட்டே இருக்காங்க.
இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ்கார்ட்ஸ், இந்த எஸ்கார்ட்ஸில் அடுத்த நாள் இங்கே 51% வந்தது இல்லைங்களா, மண்டே ஒரு வேளை ப்ரைஸு கீழே இறங்கி இந்த 51 இருக்கிறது இந்த இடத்துல அடுத்த நாள் டேட்டாவில் வந்து ஒரு 60 வந்துருச்சுன்னு வைங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், எடுத்தவங்க வாபஸ் கொடுக்குறாங்க, அப்படின்னா தான் ப்ளஸ் 9% வரும். அப்போ ப்ளஸ் 9% வந்து ஒரு ரெட் கேண்டில் கீழே வந்துச்சுன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணுறாங்க, இத்தனை நாளாக ஏற்றுனதை இப்போ இறக்குறாங்க, அது பேர் தான் லாங் அன்வைண்டிங். பாருங்க, இத்தனை நாளாக ஏற்றுனது இப்போ இறங்குது, அப்படின்னா ப்ரைஸ் வந்து இறங்குது, மைனஸில் வருது, MWBL டேட்டா உள்ளே வந்துருச்சு, அதாவது ப்ளஸ் 9% ஆயிடுச்சு. அப்படின்னா லாங் போனவங்க அன்வைண்ட் பண்ணுறாங்க, போதும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பாசிட்டிவ். இன்கேஸ் நெகட்டிவ், இப்போ ட்ரெண்ட் வந்து செல் இருக்கு, அப்படின்னா எல்லா கேண்டில் ரெட்டாக ரெட்டாக வரும். ஸோ இன்னைக்கு ரெட்டு, அடுத்த நாளும் வந்து ரெட்டு, அதுக்கு அடுத்த நாளும் ரெட்டு, இப்படி இறங்கிட்டே போகுதுன்னு வைங்க, அதுதான் இந்த டேட்டா. பாருங்கள், ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே போகுது, MWBL டேட்டாவும் மைனஸ் ஆகிட்டே வருது, அப்படின்னா ஷார்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க, ஷார்ட் பில்டப், அடுத்தடுத்த ஷார்ட் அடிச்சுட்டே போகிறாங்க, அதனால தான் ரெட் 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 ரெட்டாக வந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு க்ரீன் கேண்டில் போகுதுன்னு வைங்க, அப்போ வந்து என்ன நடக்கும்னா அதுதான் இது. MWBL டேட்டாவும் உங்களுக்கு என்ன காட்டும், பாசிட்டிவ், 51% இந்த கான்டாக்ட் திடீர்னு 60% ஆகுது, வாபஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ஷார்ட் பண்ணவங்கலாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது கொடுத்துட்டாங்க கான்ட்ராக்ட், நான் எடுத்த செல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு கான்ட்ராக்ட்டு உள்ளே வந்துருச்சு, அப்போனா ஷார்ட் வந்து கவர் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இன்னொரு 10 ஆனாலும் பரவாயில்ல, யாருக்காச்சும் புரியலனா ப்ளீஸ் உங்கள் ரைஸ் ஆன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம், இது கண்டிப்பாக புரியணும். மதுராஜ் ராஜசேகரன், இன்னொரு வாட்டி சொல்லணும், ஓகே. இது எப்படி இன்னும் பெட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது யோசிக்கிறேன், ஓகே. இப்போ வந்து சார்ட்டில் வந்து இமேஜினரி கேண்டில் வரைஞ்சி காட்டுறேன், ஓகேங்களா, அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இதை விட ஒரு நிமிஷம் இதை டெலீட் பண்ணிடுவோம், ஏன்னா இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதை வச்சு மட்டுமே ட்ரேடு கூட எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரெண்டு ட்ரெண்டு நான் வரைஞ்சிட்றேன், இமேஜினரியில் ரெண்டு ட்ரெண்டு நான் வரைஞ்சிட்றேன். யாரோ மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம், ஓகே, எதுவும் டவுட் இல்லை, ஓகே, ஃபைன். ஸோ அப்பா இப்போ பாருங்கள், இங்கே MWBL டேட்டா பற்றி எழுதிடுவோம், வந்து ப்ரைஸ் WBL ரெண்டு, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், நான் 1 MWBL டேட்டா ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ என்னாவது, அன்னைக்கு க்ரீன் கேண்டில், 1 நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, ஸோ அப்போ என்ன இருக்கு, இங்கே வந்து ஒரு 5% மைனஸ் 5, ஓகேங்களா, -5% கான்ட்ராக்ட்டு வெளியே போயிடுச்சு. அன்னைக்கு நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஏறி இருக்கு, 20 ஏறி இருக்கு, 5% கான்ட்ராக்ட் வெளியே போயிடுச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம், பை பண்ணியிருக்காங்க எல்லாரும், அப்போ லாங் பில்டப், அந்த லாங் வந்து பில்ட் பண்ணுறாங்க இன்னும் மேலே போகுது,
ஜி உங்க மைக் மைக் மியூட்ல இருக்கு ஜி. சாரி ஜி, நான் பார்க்கவே இல்ல மைக் மியூட் பண்ணதே. சோ நார்மல் மியூட்ல இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் சொல்ல கூடாதா? ஓகே, நோ ப்ராப்ளம், இன்னொரு வாட்டி சொல்லலாம். இப்ப பாருங்க, அன்டூ பண்ணிக்கலாம்ல, ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, டே ஒன்னு, இந்த டே ஒன்னு கிரீன் கேன்லாம் போகுது, 20 ரூபா ப்ளஸ்ஸு. அன்னைக்கு வந்து 20 ரூபா ஏறி இருக்கு. அன்னைக்கு MWPL டேட்டா நீங்கள் எடுக்கிறப்ப ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% அல்ல 6% மைனஸில் காட்டுது. அப்படின்னா 5% 6% கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க, ப்ரைஸையும் ரைஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா லாங் வந்து பில்ட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் வந்து மேலே ஏற்றுறாங்க. உங்களுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது? ஓகேங்களா, இதுக்கு அடுத்த நாளும் சேம், அதே 20 ருபீஸ். ஃபேஸ் பண்ண அங்கேயே வருமா? ஓகே, அடுத்த நாள் அதே 20 ருபீஸ். ஸோ அதே போல் உங்களுக்கு -5% கான்ட்ராக்ட் வெளியே போகுது. அப்போ என்ன ஆகும்? அதே லாங் தான் உங்களுக்கு பில்ட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், அடுத்த லாங் பில்ட் ஆகும். ஸோ அடுத்த நாளும் க்ரீன் கேண்டில், ஸோ அதுக்கு அடுத்த நாளும் க்ரீன் கேண்டில், அதுக்கு அடுத்த நாளும் க்ரீன் கேண்டில். க்ரீன் கேண்டிலாக போகிற வரையும் உங்களுக்கு ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கும், MWPL டேட்டா மைனஸ் ஆகிட்டே போகும். அதே இன்சைட் கேண்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு டேட்டா சேஞ்ச் வராது. இந்த இந்த மாதிரி சின்ன கேண்டில் வந்துடும் ஒரு ஒரு நாளில். ஸோ ரெண்டு இன்சைட் கேண்டில் வச்சுப்போமே. இந்த மாதிரி ஒரு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த இன்சைட் கேண்டில், ஸோ இந்த மாதிரி வரும். இந்த இன்சைட் கேண்டில் உங்களுக்கு டேட்டா சேஞ்ச் பெருசாக நடக்காது. ஸோ அடுத்த கேண்டில் பெருசாக வருது, அதே மாதிரி உங்கள் லாங் லாங் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கெல்லாம் லாங்கில் போனவங்க ஒரு எண்டில் அவங்க வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். அப்போ பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா, இந்த ரெட் கேண்டில் கேண்டில் ஏன் வருது அப்படின்னா இங்கே எடுத்த லாங் எல்லாமே இங்கே கவர் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில் ஃபார்மேஷன். அப்போ அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து 20 ரூபா மைனஸ் ஆகிருக்கும், ஏன்னா கீழே இறங்கியிருக்கு ப்ரைஸ். ஸோ அதே டைமு இவ்வளோ நாளாக இங்கே வாங்கிட்டே வந்தாங்க பார்த்தீங்களா கான்ட்ராக்டை, இப்போ என்ன பண்ணிட்டாங்க? க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பை பண்ணவங்க எல்லாம் செல் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்ட் 0, பை செல்லும் டிரான்சாக்ஷன் நடந்து போச்சு. ஸோ அப்போ கான்ட்ராக்ட் உள்ளே வந்துடும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு MWPL +5%? இதுக்கு எக்ஸாம்பிள் நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள், இங்கெல்லாம் மைனஸ் இருக்கா? கடைசியில் இங்கே கீழே பாருங்கள், இந்தியா ப்ளவுசிங்கில் +3%. ஏன்னா எடுத்து கண்டினியூவான ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. அதாவது லாங் பண்ணவங்க புக் பண்ணுறாங்க, இல்லை ஷார்ட் அடிச்சவங்க கீழே ஷார்ட் பண்ணவங்க புக் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று நடந்துருக்கிறதுனால இந்த +3 இப்படி ஒரு டேட்டா இங்கே வரும். இப்போ அது பேர் தான் உங்களுக்கு லாங்கு அன்வைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. லாங் அன்வைண்டிங். ஸோ இத்தனால லாங் எடுத்தவங்க முடிச்சிட்டாங்க, அந்த லாங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கினாங்க. ஸோ இப்போ என்னன்னா ப்ரைஸ் ப்ளஸ் ஆகி MWPL மைனஸ் ஆனால் லாங் பில்டப்பு, ப்ரைஸ் மைனஸ் ஆகி MWPL ப்ளஸ் ஆனால் லாங் அன்வைண்டிங். ஸோ இதே தான் இப்போ செல் ட்ரெண்டு. ஓகேங்களா, இதே இங்கே வந்து செல்லு பை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த கேண்டில் இப்படி வரது. ஸோ இப்போ இந்த சினாரியோக்கு வரேன். ஓகேங்களா, இப்போ என்ன நடக்குது? கண்டினியூஸாக 3 டேஸ் இறங்கிருச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் உங்களுக்கு இங்கே டேட்டா மைனஸ் ஆகுது, இங்கே ப்ரைஸ் 20 ரூபா ஏறுது. அதாவது இந்த க்ரீன் கேண்டில் வந்துருச்சு, இங்கே உங்களுக்கு மறுபடியும் பழைய மாதிரி -5% வெளியே போகுது. அப்படின்னா லாங் பில்டப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ட்ரெண்டு கண்டினியூஷன். இத்தனை நாளாக லாங் வைண்ட் அன்வைண்ட் பண்ணவங்க, இந்த 3 நாள் லாங் அன்வைண்ட் பண்ணவங்க இப்போ வந்து ப்ரைஸ் க்ரீனில் போனவொடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைனஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன ஆகணும்? ப்ரைஸு மேலே தான் போகணும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ, அதாவது பை பக்கம் இருக்கிற சினாரியோ. ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி MWPL மைனஸ் ஆனால் உங்களுக்கு லாங் பில்டப், ப்ரைஸ் மைனஸ் ஆகி MWPL உள்ளே வந்துட்டே இருந்ததுன்னா லாங் அன்வைண்டிங். இத்தனை நாளாக பை பண்ணி வச்சுருந்தவங்க அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. இது புரிஞ்சிச்சா? இதில் புரியலன்னா இன்னொரு வாட்டி உங்கள் கையை ரைஸ் பண்ணுங்கள், நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நோ ப்ராப்ளம், இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஓகேங்களா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஸோ எத்தனை பேர்? 22. ஓகே. ஸோ இது வந்து பை ட்ரெண்டு, இதுவே செல் ட்ரெண்ட் நடக்குதுன்னு வைங்க. செல் இதே சினாரியோ இப்போ செல்லுக்கு. ஸோ இப்போ செல்லுக்கு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் நாளே இறங்கிருச்சு, அப்போ -20 ரூபா. ஸோ அதே டைமு MWPL டேட்டாவில் 5% மைனஸ். மேலே நடந்தது தான் இங்கேயும் பாருங்க, மேலே வந்து +20 ரூபா -MWPL டேட்டா. அப்போ என்ன பண்ணோம், லாங் வந்து பில்ட் பண்ணாங்க. இப்போ -20 ரூபா ஆகுது, MWPL-லையும் -5 ரூபா போகுது, -5% போகுது. அப்படின்னா ஷார்ட்டை பில்ட் பண்ணுறாங்க, ஷார்ட் பில்டப். அப்போனா செல் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நாளும் சேமு. ஓகேங்களா, அடுத்த நாளும் கண்டினியூவேஷன், அடுத்த நாளும் கண்டினியூவேஷன். இது வந்து என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து மைனஸ் ஆகுது, MWPL டேட்டாவும் மைனஸ் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு 4வது நாள் வந்து என்ன ஆகுது, ப்ரைஸ் ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா ஏறிடுச்சுன்னு வைங்க. 20 ரூபா, 30 ரூபா, 5 ரூபா, எவ்வளோ ஏறினாலும் பரவாயில்ல. நடந்துட்டுருக்கிற கேண்டில் க்ரீனாக வந்து அடுத்து ரெட்டாக வந்து அடுத்து க்ரீன் வந்தாவே உங்களுக்கு இங்கே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் MWPL. இப்போ என்ன ஆகும், இப்போ வந்து +4% உள்ளே வந்துருச்சு, +4. அப்படின்னா அடிச்ச ஷார்ட் எல்லாம் கவர் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, ஷார்ட் கவரிங். அடிச்ச ஷார்ட்டை அவங்க கவர் பண்ணிட்டாங்க. இதுதாங்க 4 டேட்டா, இதுதாங்க நாங்க எக்ஸல்ல வந்து போட்டேன். ப்ரைஸ் இன்க்ரீஸ், MWPL டிக்ரீஸ், லாங் பில்டப். ப்ரைஸும் இறங்கி MWPL டேட்டாவும் இறங்கினா ஷார்ட் பில்டப். ப்ரைஸ் ஏறி MWPL டேட்டாவும் ஏறுது, அதாவது ப்ரைஸ் வந்து இந்த சினாரியோ, ப்ரைஸும் ஏறுது MWPL டேட்டாவும் ஏறுது. அப்படின்னா ஷார்ட்டை வந்து கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து மைனஸ் ஆகுது. என்ன இப்படி போட்டுக்கலாம், இன்னொரு டவுட் கொஞ்சம் கிளியராக இருக்கும், இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ லாங் பில்டப் பண்ணாங்க, அப்போ ரெண்டு ப்ரைஸும் ஏறி MWPL மைனஸ் ஆச்சு. இப்போ அதே ஆப்போசிட்டாக ப்ரைஸ் வந்து மைனஸ் ஆகுது, MWPL ப்ளஸ் ஆகுது. அப்படின்னா லாங் போனவங்கலாம் அன்வைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஷார்ட் பில்டப்பு, இப்போ வந்து ப்ரைஸும் இறங்குது, MWPL டேட்டாவில் கான்ட்ராக்டும் இறங்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இறங்குது. இப்படி தான் சொல்லணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னால் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ரைஸும் இறங்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இறங்குது. அப்படின்னா ஷார்ட் பில்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு இந்த MWPL டேட்டாவில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படின்னா ஷார்ட்டை வந்து கவர் பண்ணுறாங்க. இது நீங்க எங்க பார்க்கலாம் அந்த ட்ரேட் செட்டப்லேயே கொடுத்துருப்பா ஜி, ட்ரேட் செட்டப் ஃபார் மண்டேலே. எது சொல்லுங்க, ட்ரேட் செட்டப் ஃபார் மண்டேன்றதுல 15. தெரியும். இப்போ பாருங்க, உங்களுக்கு கீழே ஒரு ஸ்க்ரால் ஆப்ஷன் வரும், அதாவது இங்கே பாருங்க இந்த சின்ன ஒரு பட்டன் வரும்,
இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல டேட்டா எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு ஒரே நிமிஷம் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதெல்லாம் இது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட எல்லா மூவ்மெண்ட்டும் இதுல காட்டிடுவோம். எஃப்ஐடிஏட ஆக்டிவிட்டிஸ் மூவிங் ஆவரேஜ் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் இதெல்லாமே உங்களுக்கு இங்க டேட்டா வந்துடும். ஸோ இதுல பாருங்க, உங்களுக்கு இதுல காட்டியிருப்பாங்க எஃப்ஐடிஏ என்ன பை சோல்டு அவங்களோட டேட்டா இதுல வந்துடும். எஃப்என்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்னென்ன நடந்திருக்கு, இண்டெக்ஸ்ல ஸ்டாக்ல என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நடந்திருக்கு எதுவும் காட்டிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா மார்க்கெட் வாட்சில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன பியோட் பாயிண்ட்டில் என்னென்ன லெவல் இருக்கு, ஸோ செக்டரில் வந்து என்னென்ன நடந்திருக்கு, கமாடிட்டிஸில் கரன்சியில் என்ன நடந்திருக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ எங்கள் டாப் கெய்னர் டாப் லூசர் ஸோ இதெல்லாமே வந்துடும். ரிசல்ட் எல்லாம் என்ன கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு இதிலே வந்துடும். ஓகேங்களா, மார்க்கெட் ஓவர் வியூ இல்லது. டெக்னிக்கல்னு உள்ளே போனீங்கன்னா டெக்னிக்கலோட பியோட் பாயிண்ட் மட்டும் காட்டும். ஸோ எஃப்என்டோவில் போனீங்கன்னா எஃப்என்டோவோட டேட்டா மட்டும் காட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த கால் ஆப்ஷன் இருக்கு, புட் ஆப்ஷன் இருக்குன்னு இதிலே காட்டிடுவாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஸோ இதில் என்ன நடந்திருக்கு ஆப்ஷன் சிபியில. ஸோ இதில் வந்து டாப் லூசர் டாப் கெய்னர் ஆக்டிவ் கால்ஸ் ஆக்டிவ் புட் இதோட டேட்டா இங்கே இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் நான் சொன்னேன்னா இப்போ எம்டபிள்யூபிஎல் அதெல்லாம் இந்த வேர்டெல்லாம் வரும் பாருங்க, லாங் பில்டப். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டனும், பில்டப் வரணும். ஓகே பாருங்க, லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் லாங் அன்வைண்டிங் ஷார்ட் கவரிங் இதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இங்கேயே இன்னும் பெட்டரா கிடைச்சிடும் உங்களுக்கு டேட்டா. இப்ப பாருங்க, சோ லாங் பில்டப் அப்படின்னா என்ன இருக்கு, ஓபன் இன்ட்ரெஸ்டும் பிளஸ் பிரைஸும் பிளஸ் புரிஞ்சுதுங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ்ல இருக்கு. உங்களுக்கு வந்து இது வந்தும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் ப்ளஸ் ப்ரைஸும் ப்ளஸ். ஷார்ட் பில்டப் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸு நெகட்டிவ் அப்படின்னா கான்ட்ராக்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ப்ரைஸை இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லாங் அன்வைன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நெகட்டிவ்ல போகும், ப்ரைஸு நெகட்டிவ்ல வரும். ஷார்ட் கவரிங் பண்ணாங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவ்ல போகும், ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் வரும். இந்த நாலு சென்டென்ஸ் தான் இது எம்டபிள்யூபிஎல் டேட்டாவுக்கு. இதுதான் ஃபார்முலா, நான் இங்கே வச்சிருக்கிறது தான் ஃபார்முலா. உங்களுக்கு ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சு எம்டபிள்யூபிஎல் இந்த இடத்துல டேட்டா மைனஸில் வந்தால் லாங் பில்டப் பண்ணுறாங்க. ஒருவேளை ப்ரைஸ் இறங்கிட்டு இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா ஷார்ட்டாக பில்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ரைஸில் சேஞ்சஸ் வந்து இதில் அப்போசிட் நடந்தால் லாங் அன்வைண்டிங்கும் ஷார்ட் கவரிங்கும் நடக்கும். ஸோ அதுதான் இந்த நாலு, இதை வச்சு தான் நம்ம ட்ரெண்டை டிசைட் பண்ணுறோம். எம்டபிள்யூபிஎல் டேட்டாவோட ட்ரெண்டை டிசைட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு விதமான சேஞ்சு. ஓகேங்களா, இது லாங் பில்டப்னா என்ன, ஷார்ட் பில்டப்னா என்ன, லாங் அன்வைண்டிங் என்ன, ஷார்ட் கவரிங்னா என்ன, இந்த எம்டபிள்யூபிஎல் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுற இடம் இது தான். இப்போ இப்போ மணி கண்ட்ரோலில் பாருங்கள், லாங் பில்டப்பில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா எல்என்டி ஹவுசிங் ஃபினான்ஸ் அது பெல்லு டாடா மோட்டர்ஸ் இவங்கெல்லாம் லாங் வந்து பில்ட் பண்ணுறாங்க மேலே போகுது ஸ்டாக்கு. ஷார்ட்டை பில்ட் பண்ணுறது டெக் மஹேந்திரா இறங்கிட்டு இருக்கு, டாடா குளோபல் இறங்கிட்டு இருக்கு, பெட்ரோநெட் மோஸ்ட்லி ஐடி கம்பெனியெல்லாம் நெகட்டிவில் காட்டுது. லாங் அன்வைண்ட் பண்ணுறாங்க, லாங் அன்வைண்டிங்னு என்ன, இத்தனை நாளாக வந்து பையில் இருந்தவங்க இப்போ இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ பையில் போனவங்க இப்போ கரெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷார்ட் கவர்ன்றவங்க என்ன, இத்தனை நாளாக செல் இருந்தாங்க இப்போ வந்து பை பண்ணுறாங்க. பாரதி ஏர்டெல்லாம் இப்போ கீழேருந்து மேலே ஏறுது, எஸ் பேங்க்கு கீழேருந்து மேலே ஏறுது, பவர் கிரிட்டு கீழேருந்து மேலே போகுது, ஹெச்டிஎஃப்சி இப்போ கீழேருந்து மேலே போகுது. நீங்கள் போய் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாவே அதுதான் தெரியும். இதில் எந்த ஸ்டாக்கு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னாலும் ஷார்ட் ஃபீல்டை புஷ் லாங் கவரிங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வேர்டை புதுசாக கேள்விப்படுறவங்களுக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, பெரிய பாட்டே முடிஞ்சு போச்சு. என்ன அது எம்டபிள்யூபிஎல் டேட்டா எடுக்கிறதும் எப்படின்னு நான் சொல்லிட்டேன், எவ்ரிடே கேல்குலேஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் டேக்கு இந்த டேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே எடுக்கிற டேட்டாவில் சிம்பிளையும் ஸோ நான் எடுத்தது எங்கே இருக்கு, ஓகே பாருங்கள், இந்த நீங்கள் எடுக்கிற டேட்டா டெய்லியில் எடுத்தீங்களா, இப்போ மைனஸ் பண்ணிட்டீங்க,
இப்போ இந்த சிம்பிளையும் இந்த மைனஸான டேட்டாவும் எடுத்துக்கிறீங்க, அடுத்த நாள் இதுதான் ட்ரேடுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ ஃபோர்த்து நீங்கள் ட்ரேடு பண்ணணும்னா இதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அதிகப்படியான சேஞ்சஸ் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஷார்ட் டு ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். இப்போ என்ன நடந்திருக்கு, ஜிண்டால் ஸ்டீல் எடுத்தோடனே 16% மைனஸ். அப்போ ஜிண்டால் ஸ்டீலு 1st, 2nd, அதாவது 1st-க்கும் 3rd-க்கும் 16% டிஃப்ரெண்ட். அப்போ என்ன நடந்திருக்கு ஜிண்டால் ஸ்டீல்னு பாருங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து ஜிண்டால் ஸ்டீலோட கேண்டில்ஸ், இது வந்து டே 1 and day 2, day 3, இந்த இடத்துல பாருங்க 16% மைனஸ் இருந்த எல்லா பொசிஷன்லையும் அடி ஷார்ட் அடிச்சிருக்கானுங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ட்ரெண்டு மாறிடுச்சு, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு தான் வந்திருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்சு, இப்போ கரெக்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ ஜிண்டால் ஸ்டீல் மறுபடியும் மேலே போக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்தடுத்த டேட்டா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து, அதாவது 7th வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு ஜிண்டால்னு பார்க்கலாம். ஜிண்டால் ஸோ 55 நேராகவே 39, ஸோ அடுத்து 38, அப்புறம் 42. இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்சு, இங்கே பாருங்க இது 38 இருந்துச்சு, அடுத்து 42 இன்க்ரீஸு, 45 இன்க்ரீஸு, அதுக்கடுத்து 44 ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, அடுத்து 45 42 42 போக போக என்னாச்சு, இந்த சேஞ்ச் தெரியுதுங்களா, 39 55லேருந்து 39 39 38 இம்மிடியட்டாக 42 45. ஸோ இங்கே அடித்த ரெண்டு நாள் ஷார்ட்டையும் இவங்க கவர் பண்ணி போட்டாங்க. இப்போ அடுத்து இவங்க புதுசாக பொசிஷன் எடுக்கிறாங்க, 44 45 42 42. இப்போ அடுத்த ரெண்டு நாள் என்ன கொள்ளியிருக்கு, குறைஞ்சிருக்கு. இதுவும் இன்சைடு கேண்டில், இதுவும் இன்சைடு கேண்டில், மோஸ்ட்லி ட்ரெண்டை புல்லிஷ் மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. 9th வரையும் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு, 9th டேட்டா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 38 இருந்தது 42, 13th 45, சாரி 9th 45, 8th 42 அண்ட் 13th ஆல்சோ 44, 15th ஆல்சோ 45 இன்க்ரீஸ் தான் இங்கே எல்லாமே. இது டிக்ரீஸு கொஞ்சமாக. மேக்ஸிமம் அடுத்த நாள் அதாவது மண்டே வந்து இந்த இடத்துல ப்ளஸ் 6%லேருந்து 7% வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆயிருக்கும், நல்லாவே வெல் அப், நல்லாவே மேலே போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ்ல தான் டேட்டா வரும் நம்மளுக்கு. ஜிண்டால் ஸ்டீலில் அடுத்து ஒரு ப்ளஸ் டேட்டா வரும், ப்ளஸ் டேட்டாவில் உங்களுக்கு ட்ரெண்டு இந்த லைனு, அதாவது எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது ப்ரீவியஸாக 95 ருபீஸ்க்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் போகிற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் போக வாய்ப்பு இருக்குது ஜிண்டால் ஸ்டீலில். அடுத்தபடியாக அப் மூமெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ரோ சொல்லுங்கள். ஆனா ஆப்ஷன் செயின்ல பார்த்தா 100 ருபீஸ்ல தான் நமக்கு ஓஐ கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருந்தது. நான் பார்த்தேன் இப்போ வந்து பிரைஸ் நமக்கு 100 ருபீஸ்க்கு கீழ தான் இருக்கு. ஆமா ப்ரோ, இன்னொரு ஏனா 100 ருபீஸ் ஆல்ரெடி டச் பண்ணிச்சு இந்த மந்த். ஏய் சொல்லுங்க. இல்ல 100 ருபீஸ் இந்த மந்த் ஆல்ரெடி டச் பண்ணிச்சுல. ஓகே, அதான் பாப்போம் உள்ள. நான் இன்னும் இப்ப எந்த ஃபிரேமுக்கும் போலயே, அப்படியே டிசைட் பண்ண முடியல. ஓகே 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 ஓகே. MWPL டேட்டா எப்படி எடுக்கணும், அது எப்படி பார்க்கணுன்றத எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னுமே பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ப்ரோ. ரொம்ப ஓகே. ஒருத்தர் நேற்று 2-3 பேர் எனக்கு அப்புறம் மெசேஜும் போட்டாங்க, அது இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்க அப்படின்னு. அதனாலதான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து சொல்றேன். பிளஸ் அந்த MWPL டேட்டாவில் வர்ற அந்த லாங் பில்டப், லாங் ஒன் வைண்டிங், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மறுபடியும் சொல்றேன். ஓகேங்களா, ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. இப்போ வந்து முடிஞ்சாச்சு, இப்போ வந்து MWPL டேட்டா முடிச்சிட்டோம், டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கு போறோம் அடுத்து. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட். ஓகேங்களா, எஸ்கார்ட் வந்து ஏன்னா நான் ப்ரைஸ் ஐயிலேருந்து வச்சுருக்கேன், இப்போ கடைசி ஸ்டாக்கு அசோக் லைலேண்ட். ஓகேங்களா, இப்போ எஸ்கார்ட் வந்து அடுத்த ஸ்கிரிப்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை நான் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இது மொத்தமா டெலீட் பண்ண லேட் ஆகும், சோ நோ ப்ராப்ளம், லெட் இட் பி. என்ன பண்ண போறோம், மந்த்
மந்த் வைக்கிற மொத ஸ்விங் ட்ரேட் தான் பண்ண போறோம். ஸோ மந்த் டேட்டா மந்த்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட போறோம். கரண்ட் பிரைஸ் 746 இருக்கு. ஸோ மந்தோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது 690 இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த இடம் ஓகேங்களா. ஸோ அடுத்து கீழே இறங்கி வந்தால் இம்மிடியட்டாக இந்த இடம் சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நம்மளுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா ப்ரைஸ் வந்து டுவோர்ட்ஸ் அப் சைட் தான் இருக்குது. ஸோ மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டாப். ஸோ இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இப்போ கீழே இறங்கி வந்தப்போ இது சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்போ இதை வந்து அடுத்து சப்போர்ட்டாக வரைஞ்சிப்போம். இந்த இடம் சப்போர்ட். ஸோ இன்னும் கீழே இறங்கி வந்திருக்கு. அப்போ அடுத்த சப்போர்ட் வந்து இது இந்த இடம். ப்ரைஸை வந்து கேர்ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க, பார்த்து வந்து ஃப்ளாட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இங்கேருந்து அப் மூவ்மெண்ட் நடந்தது இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு, அதாவது 796 ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் ஃபால் நடந்திருக்கு, அந்த ஃபால் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு, அதாவது 468 ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து அப் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ரெசிஸ்டன்ஸில் பட்டு தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போதும். நான் எப்பவுமே ஃப்ளாட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு மேலே 2, ப்ரைஸுக்கு கீழே 2 அப்படின்னா இந்த 4 லைன்ஸ் போதும். மந்த்தில் ப்ரைஸுக்கு மேலே 2 கீழே 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்எஃப். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே. எஸ்காட்டோட ஜே சார்ட் டேல வந்து பழைய டேட்டா தான் இருக்கா பாருங்க, இருந்தா அதுக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க இந்த இடம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல டேல இருக்கு இப்போ சார்ட். ஸோ டேல பார்த்தீங்கன்னா இந்த இடம் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளோ ருபீஸில் 754 இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா டேட்டா நான் வந்து ஒரு 1 இயருக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதான். போன வருஷம் 1 இயர் கூட இல்லை, இதுதான் 1 இயர் ஆல்மோஸ்ட். ஸோ 2019 இந்த ரேஞ்ச் வந்து 1 இயர் கிட்டக்கிட்ட ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சு வச்சுருக்கேன், போதும் எனக்கு தெரிஞ்சு போதும். ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த அளவுக்கு போதும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா. ஸோ ப்ரைஸ்க்கு அபோவ் இம்மிடியேட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 755 ஒன்று போட்டாச்சு. இப்போ இதே ஃபால் கீழே கண்டினியூ ஆயிருக்கு, அது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி மறுபடியும் கீழே சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் இப்போ ஃபர்தராக ஃபாலு, அது இங்கே ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப கீழே இருக்கிறதுனா இது அவசியம் இல்லை. ஸோ அடுத்து நியர்பை என்ன வருதுன்னு பார்ப்போம். அடுத்து பெருசாக நியர்பை இங்கே எதுவும் இல்லை. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் தான் இருக்கான் பார்ப்போம். ஸோ இந்த அப் மூவ் வந்து இங்கே நடந்திருக்கு, இது வந்து 1 ஹவரில் கிடைக்கும். இது 2019. ஸோ வச்சுப்போம், இதையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது எவ்வளோ 821 ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எழுதும் இல்லை, ஏன்னா இது ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி இன்னொரு டச் இருக்குது. ஓகே, போதுமான அளவுக்கு வந்துச்சு, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பெருசாக ட்ரை பண்ண வேணாம். ஸோ ஓகே, இதே போதும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டேல, இதே போதும். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம டைம் ஃப்ரேமான 1 ஹவர். இப்போ வந்து ட்ரெண்டை பார்த்துக்கோங்க, மந்தில் என்ன ட்ரெண்ட் சொல்லுது முதல்ல. மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் நடந்திருக்கு, அந்த ஃபால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஒரு லோ, ஒரு லோவர் ஹை ஒரு லோவர் லோ, அதுக்கப்புறம் லோ வந்துட்டு ஒரு ஹை, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ, அப்புறம் ஒரு ஹையரை ஹையரை முடிச்சுட்டு மறுபடியும் என்ன ப்ரைஸு ஃபால் டவுன், கீழே வந்து லோவர் லோ கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு லோவர் ஹையை நோக்கி போய் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. இது வந்து ஒரு லோவர் லோ, லோவர் லோக்கு அப்புறம் ஒரு ஹையரை போல் ஒரு லோவிலேருந்து ஒரு ஹை மட்டும் லோவரை போய் ரெசிஸ்டன்ஸ் மந்த்லியில் ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்த ஃப்ரேமில் போய் பார்க்கணும் ட்ரெண்டு. இதுவரையும் பாருங்கள், இதுவரையும் இப்போ புல்லிஷுங்க, ஏன்னா வந்து ஐயே லோ லோவர் ஐ லோவர் லோ மறுபடியும் ஒரு ஐ மறுபடியும் ஒரு லோ, அவ்வளோதான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இந்த லோ இன்னும் பிரேக் பண்ணல, இந்த லோ 415 பிரேக் பண்ணால் செல் ட்ரெண்டு, இல்லைனா மறுபடியும் இது ரிவர்சல் கரெக்ஷன் ரிவர்சல் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்த டைம் ஃப்ரேமில் போவோம்.
ஒன் டே. ஸோ டேயில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ டேயில் லைன் சார்ட்டில் வச்சு பார்ப்போம், இன்னும் கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ டேயில் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம், இங்கே பாருங்கள் ஒரு லோ ஹை, ஹையர் லோ, ப்ரீவியஸ் ஹை, மறுபடியும் ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் ஹை, ஒரு சின்ன கரெக்ஷன், பிரேக் அவுட், மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு ப்ரைஸ். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ அதை கேண்டில்லையும் மாற்றிக்கலாம். கேண்டில் சின்ன சின்னதாக மேலே விக்கு நிறைய இருந்ததுனால நம்மளுக்கு கன்ஃபியூஸ்ட், அதனால லைன் ஷார்ட் வச்சேன் நான். ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸாக இருந்திருக்கு இந்த இடம். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு இது க்ளோஸ் கொடுத்துருக்கு, அடுத்த கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இடம் ரீடெஸ்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி. டேல வந்து பிரேக் அவுட் நடந்து அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே டுவோர்ட்ஸ் அடுத்த மந்த்லியில் போய் அடிச்சுட்டு இப்போ நடுவில் நிற்குது, மந்த்லி மந்த்லிக்கும் பிட்வீனில் நிற்குது டேல. ஸோ ஒன் ஹவர் ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபிபொனாச்சி போட்டுருவோம், நான் அப்ராக்சிமேட் டார்கெட்டை பார்த்துக்குவோம். இது வந்து ஒரு லோ, ஓரளவு வந்து லோ. இப்போ இது கரெக்ஷன் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்துப்போம். கரெக்ஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 786 வரையும் போயிட்டு அது இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. அடுத்த கேண்டில் ஒரு சின்ன கேண்டில் ஃபார்மேஷன் நடந்து அதுக்கடுத்து ஒரு ஃபுல் பேக் கேண்டில் தான் ரெடியாக இருக்குது. ஸோ ஒன் ஹவரில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன் ஹவர், ஸோ ஒன் ஹவரில் வந்துட்டோம். இப்போ ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஒன் ஹவரில் இங்கேருந்து ஒரு ஐ, ஸோ அடுத்து ஒரு லோ, அடுத்து இங்கேருந்து ஃபுல்லாகவே ஒரு ஐ, ஹையர் ஐ இது. ஹையர் ஐ முடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ, மறுபடியும் ஒரு ஐ போயிருக்கு. அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஸோ லோல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐ போயிடுச்சு, ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஃபுல் பேக், ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் ஃபுல் பேக் பண்ணி போயாச்சு. ஸோ மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, அதாவது ஒன் ஹவர்ல மந்த்லியில சப்போர்ட் எடுத்திருக்கு, மந்த்லியோட சப்போர்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் இப்போ கீழே வந்துட்டுருக்கு பாருங்கள். இது கீழே வந்துருச்சு, ஆனால் அந்த லோவை கட் பண்ணல ஓகேங்களா, கீழே மட்டும் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் என்ன ஆகுது, மேலே போயிட்டுருக்கு, ஆனால் ஹையை இன்னும் பிரேக் பண்ணல, இங்கே நிற்குது ப்ரைஸ் ஓகேங்களா. இது ஒரு பேட்டர்னில் கூட போட்டுக்கலாம், ட்ரையாங்கிளில் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இது ஐயும் கட் பண்ணல, லோவும் கட் பண்ணல, இது ட்ரையாங்கிள்குள்ளார வந்துடும். எந்த ஒரு ப்ரைஸ் ஐ லோ கட் பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வரும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. இது வந்து ஐ, இது லோ, அடுத்து இது ஐ, அடுத்து இது லோ ஓகேங்களா. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்துடும். எப்போ ஒரு ப்ரைஸ் வந்து மேலே ஐயும் கட் பண்ணல, லோவும் கட் பண்ணாலும் ஸ்விங் ஆகுதோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்துடும். ட்ரையாங்கிள்ன்றது எதுக்காகனா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு எந்த பக்கம் ஆகுதோ அந்த பக்கம் உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒன் ஹவரில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஐ, இது வந்து ஒரு லோ, இதை நான் எடுத்துட்றேன். ஸோ எஸ்கார்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பாருங்கள், இப்போ ஏபிசி ஃபார்மேஷனில் நடக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஏபிசிடி எடுத்துக்கோங்க, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து ஏ, இது வந்து பி, இப்போ இது வந்து சி முடிஞ்சிருக்கு, இப்போ டி போயிட்டுருக்கு ஓகேங்களா. இது முடிச்சுட்டு ப்ரைஸ் இ வர வாய்ப்பு இருக்குது கீழே. ஸோ இது டி மேலே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் இ பாட்டமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எஸ்கார்ட்ஸு மறுபடியும் பாட்டமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பாட்டமே வராமல் மேலே பிரேக் அவுட் ஆனாலும் இது வேலிடு தான், ஏன்னா ஏபிசி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிடுறேங்க.
ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு. இப்போ பாருங்க, இந்த பிக்கு மேலே க்ளோஸ் வச்சா பை. இந்த சிக்கு கீழே க்ளோஸ் வச்சா செல். ப்ரோ 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சாலே போதும்ளா? 1 ஹவர் தான் ப்ரோ பார்க்கணும். தெர் இஸ் நோ அதர் கோ. ஏன்னா இது 1 ஹவரோட ட்ரையாங்கிள். நம்மளுக்கு வேற கன்ஃபர்மேஷன் இருந்தால் கண்ணை மட்டும் பை பண்ணி போடுங்க. க்ளோஸ் கேம் வெயிட் பண்ணணும். அப்போ நேத்து வந்துட்டு ஹையர் ஹை வைக்கிறதுக்கு வந்துட்டு 15 மினிட்ஸ்ல ட்ரேட் ஆனது நான் ட்ரேட் எடுப்பேன்னு சொன்னீங்க ப்ரோ நீங்க. எனக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தா நான் எடுப்பேன்னு இப்ப கூட சொல்றேனே ப்ரோ. இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். நான் பேட்டர்ன ட்ரேட் பண்றவங்களுக்கு ரூல் சொல்றேன். ஓகே ஓகே. ஆனா என்னோட ஸ்விங்குக்கு நான் ரூல் இத சொல்லலையே இன்னும். ஓகே ப்ரோ. ஓகே. என்னோட ட்ரேடுக்கு வந்து நான் MWPலும் ஆப்ஷன் செய்யணும். டெக்னிக்கலா என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் போயிட்டே இருப்பல்ல. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போதைக்கு பேட்டர்ன் கிடைச்சிருது, ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. பேட்டர்ன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இப்போ பேட்டர்ன் கன்சாலிடேஷன் நடக்குதுனா இப்போ பிரேக் பண்றப்ப உங்களுக்கு பெரிய மூமென்ட் கிடைக்கும். அந்த மூமென்ட்டோட டார்கெட் நம்ம இங்க ஈஸியா மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லோவும் ஹையும் தான் அதோட டார்கெட். இந்த டாப்பும் பாட்டமும் இருக்குல்ல, இந்த டாப்பும் பாட்டம் தான் அந்த பிரேக் அவுட்ல இருந்து கிடைக்க போற டார்கெட். அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? மேல ஆல்மோஸ்ட் 870 ரூபா. ஒருவேளை கீழே இறங்குதுன்னா உங்களுக்கு 607 ரூபா. நான் எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இதை வச்சு வரையில, பட் நான் வைக்கிற டார்கெட்டு மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கும் போது கீழே இருக்கிற சப்போர்ட்டுக்கும் வருது. பாருங்க, மேலே போட்டா மேலே ரெசிஸ்டன்ஸு, கீழே உடைச்சா கீழே சப்போர்ட். ஓகேங்களா? ரெண்டு இடத்துக்கும் மாத்தி தான் கரெக்டா வருது. பாருங்க, நான் எந்த இதுவும் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணல. இதுதான் நடக்கும் டெக்னிக்கல்ல உங்களுக்கு, இதுதான் ஃபேக்ட். இப்போ கீழே பிரேக் அவுட் நடந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் அவுட்ல இருந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்துடும். 607 ரூபாய்க்கு எஸ்காட் வந்துடும். மேலே பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா பொசிஷன்லாம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டார்கெட் 870 ரூபா. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 668 ரூபா. உங்களுக்கு கிட்டக்கிட்ட 700 800. ஸோ 700 100 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வெயிட் பண்ணுறது. எஸ்காட்டில் அப்சைடு பிரேக் அவுட் ஆனால் ஐல் கோ பை. 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டா ஐல் கோ அக்ரஸிவ் பை, ஆர் ரீடெஸ்ட் என்ட்ரி வந்தாலும் பை பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பெருசு. கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 ரூபா ஸ்டாப் லாஸ் வருது. பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். இதுவே நீங்கள் 15 மினிட்ஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மி ஸ்டாப் லாஸ் ஆயிரும். என்ட்ரியும் உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு மல்டி டைமில் நான் கூட்டிகிட்டு போகிறேன். 1 பை 1 கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ 1 ஹவரில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சாச்சு. நான் இன்னும் என்னோட ஸ்விங் ட்ரேட் இதுக்கே வரல. இது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கலாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ அடுத்து 15 மினிட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஆன்லைன் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம், நான் இதை அலைன் பண்ணிக்கிறேன். இருங்க, எஸ்காட்டெல்லாம் மோஸ்ட் டேஞ்சரஸ் இருக்குங்க. மூமெண்ட் எல்லாம் அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். செம ஃபாஸ்டா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வாஷ் அவுட் பண்ணி வெளியே போட்டு போயிடும். ஸோ ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்கிரிப்ட், செம மூமெண்ட் இருக்கிற ஸ்கிரிப்டும் கூட. இதுதான் அந்த ஐ, இந்த ஐயை தான் பிரேக் பண்ணணும். B பாயிண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா C பாயிண்ட். ஆல் ட்ரையாங்கிளோட டார்கெட். இப்போ D பாயிண்ட் இன்னும் மேலே போகணும். ஸோ அப்படியே பிரேக் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு மேலே. இப்போ நான் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். நீங்கள் எது ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வெயிட் பண்ணாலும் ஓகே, இல்லை நம்ம டேட்டா வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கினாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து இன்னும் சின்ன ஸ்பாட் பண்ணிடலாம். இதை எடுத்துடலாமா? ட்ரையாங்கிள் நான் எடுத்துடுறேன், கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஐயும் போல லோவும் போல, அதனால நான் ட்ரையாங்கிள்னு கண்டுபிடிச்சிட்டேன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரா பண்ணேன், ட்ரையாங்கிள் பேட்டர்னும் கிளியராக மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரேட் செட்டப் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேவும் எடுத்துடுறேன் நான், இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரேட் செட்டப் பார்த்துக்கோங்க. நான் இதை எஸ்காட்டில் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணணும். I'll not go worry. என்ட்ரிக்கு நான் வெயிட் பண்ணணும்.
ஏன்னா எனக்கு ட்ரையாங்கிள் தான் பவர்ஃபுல், மோர் தென் ஆர் ஸ்ட்ராட்டஜி ட்ரையாங்கிள் மோஸ்ட் பவர்ஃபுல் ஓகேங்களா. இப்போ ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் சைடு தான் நல்ல மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் இதில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறேன், இதுலேயும் அதே ஃபார்மேஷன் தான், இதுலேருந்து ட்ரெண்டு புதுசாக அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ பிரேக் அவுட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ எஸ்காட்டில் நம்மளுக்கு எந்த ட்ரேடும் இப்போதைக்கு கிடைக்காது, மண்டே வந்து பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அப்போ எப்படி ட்ரேட் செட்டப் இருக்கணும் அப்படின்னா, ஒரு வேளை இது பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா இந்த இடத்துக்கு போய் ரெசிஸ்ட் ஆகி கீழே வரணும், கீழே இது ரீடெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம பை பண்ணுவோம். ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹையை கட் பண்ணுறப்ப நேற்று சொன்னதே தான், 770 பி வாங்கிக்கிறோம். இந்த ஐயை கட் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ தான் என் ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன். இது பிரேக் அவுட் ஆன உடனே நம்மளுக்கு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இப்போ மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்கு வருது, நான் ரீடெஸ்ட்டுக்கு வந்த உடனே பை பண்ணுறேன். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸாக இந்த இடம் பிரேக் ஆகும், அதாவது இந்த ஐ இப்படி பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுத்துருவேன். ஐ வில் கோ ஃபார் அ பை இம்மிடியேட்லி இஃப் திஸ் பை ஐ ப்ரோக்கன். இம்மிடியேட்டாக இதை பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல 670 புட் ஆப்ஷனை நான் வாங்கிடுவேன். ஐ வில் பை 770 புட் ஆப்ஷன். இது வந்து இனிஷியலா செட்டப். இப்ப இதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம போய் என்ன பண்ண போறோம், ஆப்ஷன் செய்யணும், MWPL டேட்டாவும் மேட்ச் பண்ணிக்க போறோம் எஸ்காட்ல ஓகேங்களா. ஸோ இதுவே கீழே நடந்தாலும் இதே தாங்க. ஒரு வேளை கீழே நடக்குதுன்னா கீழே பிரேக் அவுட்டு, அதாவது இந்த சி பாயிண்ட்டு கீழே வரணும், இப்படி பிரேக் அவுட் ஆகும், ரீடெஸ்டிங் கொடுக்கும். ரீடெஸ்ட்டில் நான் போய் செல் பண்ண போகிறேன். செல் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லோவை கட் பண்ண உடனே இந்த லோ கட் பண்ணக்குள்ளேயே நான் செல் எடுத்துடுவேன். செல் எடுத்துட்டு 710 பி ஆப்ஷனை நான் வாங்கிடுவேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னோட ட்ரேட் செட்டப். இது இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடாக கால், இது வந்து கால் வாங்கிடுவேன், கால் ஆப்ஷன் வந்து வாங்கிட்டு செல் அடிச்சுக்குவேன் ஓகேங்களா. சார் நான் இப்போ நான் பையில் இருக்கிறது ரீசன் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நிஃப்டி வந்து பைக்கு மாறிடுச்சு, அதனால நான் மேக்ஸிமம் பையில் தான் இருப்பேன். எல்லா பக்கமும் பை என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா நிஃப்டி மேலே ஏறுறப்ப சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் எல்லாமே மேலே போக தான் சான்சஸ் அதிகம். ஒன்லி எக்ஸ்க்ளூடிங் நியூஸஸ், நியூஸ் பேஸ்டில் இருக்கிற கம்பெனியை தவிர இது எல்லாமே புல்லிஷில் தான் இருக்கும். ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருக்கிற கம்பெனி மட்டும் இறங்கிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தான் பாசிபிள், அதனால தான் நான் எல்லாமே பை பைன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கும் ஒன்றும் இல்லை, இந்த பீக்கு மேலே 1 hour கேண்டில் க்ளோஸ் கிடச்சிட்டாவே ரீடெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ரீடெஸ்ட் விக்காச்சும் வரும், இல்லை அட்லீஸ்ட் நியர்பையாச்சும் வரும். அப்போ வந்து வாங்கிட்டு இந்த புட் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுப்போம். அந்த 770 புட் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுப்போம். இதை வந்து மேலே பிரேக் பண்ணி கீழே வந்த உடனே இப்போ ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். எஸ்கார்டில் ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ 8:30 சார்ஜ் போட்டுப்போம், ஒரே நிமிஷம், 1 minute ஜி வெயிட் பண்ணுங்க.
So sorry, finally charge for that. So let's cut. Equity derivatives. Mute எடுத்துட்டே நினைக்கிறேன். ஓகே. எஸ் கார்ட்ஸ். எஸ் கார்ட்ஸ் லிமிடெட். Connected only. And I see that not great. சோ இந்த பிரசன்ட் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. எல்லாம் கண்டினியூஸா வந்து கான்ட்ராக்ட் வெளியே போயிட்டே தான் இருக்கு. பிரசன்ட் ட்ரெண்ட் கண்டினியூஷன் தான் பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ MWPL டேட்டா படி எஸ்கார்ட்ஸ் வந்து பிரசன்ட் ட்ரெண்ட் கண்டினியூஷன் தான் பாசிபிள். ஸோ அந்த புல்லிஷ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக வந்து புல்லிஷ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மந்த் கண்டினியூஸாக கான்ட்ராக்ட் வெளியே போயிட்டே இருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. ஸோ ப்ரெசன்ட் ட்ரெண்ட் கண்டினியூ. அப்போ பேட்டர்ன் மோஸ்ட்லி மேலே பிரேக் அவுட் ஆக தான் சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா, எஸ்கார்ட்ஸில். ஓ ஸோ போடுவோம். சேம் தானா? அப்போ ஓகே ஃபைன். ஆப்ஷன் செயின் அப்புறம் பார்த்துப்போம். ஆப்ஷன் செயின் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் கண்டிப்பாக. நான் வந்து அதை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ எஸ்கார்ட் என்ன பொறுத்தவரையும் பை ஸ்ட்ராட்டஜி வந்து இவ்வளோ தான். ஜஸ்ட் இந்த க்ரீன் லைன், அதாவது 767.30, இந்த 767.30க்கு மேலே 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சா வி ஆர் கோயிங் ஃபார் அ பை. அது ரீடெஸ்ட்டில் பை கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அந்த ரீடெஸ்ட் என்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரீடெஸ்ட் என்ட்ரி வந்தால் எடுங்க. எடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஹையை, அதாவது இந்த பிரேக் பண்ணி ஒரு ஹை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எங்கனாலும் வைக்கலாம் ஹை. ஒருவேளை 796 வச்சுருக்கலாம், இல்லை ஒரு 780 வச்சுருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு 3 ரூபீஸ் கூட வச்சுருக்கலாம். ஓகேங்களா, அந்த ஹையை வச்சுட்டு ஒரு லோ வரும் ரீடெஸ்ட்டுக்கு, இல்லை இன்னும் கீழே கூட போகும். இந்த இந்த லெவலில் கூட ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ பண்ணுறப்ப இங்கே என்ன ஸ்ட்ரைக் இருக்குன்னு பாருங்கள், அந்த ஸ்ட்ரைக்குக்கான பிஏ பை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லெவல் வரையும் மறுபடியும் வந்து கூட போகலாம் ப்ரைஸு. ஸோ பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து கூட வாபஸ் மேலே போவோம், இல்லை ஜஸ்ட் இதை வந்துட்டு மட்டும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ்க்கு நியர் பை இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிக் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ்க்கு. இந்த ஹையை கட் பண்ண அப்புறம், அதாவது பிரேக் பண்ண கேண்டிலோட ஹையை கட் பண்ண அப்புறம் பை பண்ணிடுங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 870. ஸோ 870 வரையும் போகும். யாரோ மைக் ஆன் பண்ணீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த நம்ம புட் ஆப்ஷன் பை பண்றோம்ல ஜி, அதை எப்ப நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்? ஒன்ஸ் டார்கெட் அடிச்சா தான் ஜி க்ளோஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா இல்லை, நான் டார்கெட் வந்து கான்ஃபிடென்ட்டாக போயிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒருவேளை இந்த இந்த ஜோனை தாண்டினே நீங்கள் வேணால் புட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த இமீடியட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டினதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக புட்டை க்ளோஸ் பண்ண மாட்டேன் ஜி. எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? மிஞ்சு போனால் இந்த புட்டு வந்து நம்மளுக்கு 40 ரூபா 45 ரூபா கிடைக்கும், 40 ரூபா கிடைக்கும். ஓகே, நீங்கள் 100 ரூபா டார்கெட்டுக்கு அந்த 40 ரூபா போனால் போகுது. ஓகே, ஓகேங்களா. ஒரு திடீர்னு நாளைக்கு நீங்கள் கேரி ஃபார்வர்டு போட்டிருக்கீங்க, நாளைக்கு ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது, டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுன் இல்லை 100 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி கிராஷ் ஆகுதுன்னு வைங்க, அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம நிலமை. அக்கௌண்ட்டு வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடும். இதுவே நீங்கள் பி வச்சிருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், உங்களை ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த இன்சூரன்ஸ்ன்றது அதுக்கு தான். நாளைக்கு என்னன்னாலும் நடக்கலாம், அது எந்த வரையும் எந்த கேரண்டியும் கிடையாது, இதுதான் போகுன்றது கேரண்டி கிடையாது. ஸோ அது போகிற வரையும் நீங்கள் அதை வச்சுருந்தா ரொம்ப நல்லது. நாளாக என்ன பண்ணுவோம்னா, இங்கே போன அப்புறம் அதை புக் பண்ணிட்டு அந்த பிஎஸ் சும்மா விட்டுருவேன் நான். ஏன்னா ஒருவேளை அது ப்ரைஸ் இப்படி இறங்கி வந்துச்சுன்னு வைங்க, லக்கு அட்லீஸ்ட் என் காஸ்ட்ல ஒரு 50% மறுபடியும் ரிட்டர்ன் கிடைக்கும் மந்த் எண்டுக்குள்ள. அதையும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்லேயே புக் பண்ணிப்பேன், ப்ராஃபிட் இல்லை ஒரு கம்மி லாஸ்ல புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். ஓகே, ஓகேங்களா. ஸோ அதுக்கும் நிறைய டைம் நடக்கும், அதுவும் ரொம்ப நிறைய டைம் நடக்கும். அதுக்கு ஆப்ஷன் செயின் பார்த்தோம்னாவே நான் சொல்லிடுவேன். ஸோ ஆப்ஷன் செயின்ல நான் பாருங்க பிவிஆர் அனலைஸ் பண்ணியிருக்கேன், பிவிஆருக்கு அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பை பண்ணிப்பேன், மேலே போய் டார்கெட் அடித்தோடனே அங்கே செல் பண்ண மாட்டேன், இந்த பி அப்படியே ஹோல்ட் பண்ணிப்பேன். இந்த பை டார்கெட்டும் புக் பண்ணிடுவேன், இந்த பிலையும் ப்ராஃபிட் எடுத்துப்பேன். ஓகே, ஓகேங்களா. அப்போ பிவிஆர் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் கிடைக்காது. நான் பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இங்கே பையும் பண்ணிப்பேன். ஓகேங்களா. பிவிஆர் இப்போ நம்ம அந்த ஆப்ஷன் செயினை மட்டும் நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கிறதுனால. ஆ, கரெக்ட் கரெக்ட், ஓகே, அது போயிடலாம். ஒரே நிமிஷம், இப்போ பாருங்கள் இது ஏன் நான் ரெண்டுத்தையும் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 900 வந்து மந்த்லியோட சப்போர்ட்டு, ஓ மந்த்லியோட லெவல். ஏன்னா இது வந்து 49,600 கான்ட்ராக்ட், அதாவது நம்பர்ஸ் குவான்டிட்டியில். இது வந்து பிவிஆர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 400 நினைக்கிறேன், 400 குவான்டிட்டி லாட் சைஸு. ஸோ அடுத்தது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது 1400. இந்த மாதம் ஃபுல்லாகவே 900 1400 தான் ப்ரைஸ் இருக்கும். 900 கீழேயும் க்ளோஸ் ஆகாது, 1400 மேலேயும் க்ளோஸ் ஆகாது, கண்டிப்பாக க்ளோஸ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் அவங்க செல்லும் பையும் டிசைட் பண்ணியிருப்பானுங்க. இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல, அதாவது ஒரு நிமிஷம் இந்த டூல் எடுத்து நான் என்ன ஈஸியாக இருக்கும், ஓகே பாருங்கள் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரைக். இப்போ இங்கே தான் ப்ரைஸ் வர ட்ரை பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி லெவலாக கூட இருக்கலாம், ஏன்னா இந்த 40 அப்புறம் இந்த 37 அப்புறம் அதிக வால்யூம் இருக்கிறது இந்த இடம் தான், அதாவது 1300 கால் சைடு. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடம் வரையும் வந்துட்டு இம்மிடியட்டாக கீழே இப்படி 900 வரையும் மறுபடியும் வாபஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 900 இல்லைனாலும் அட்லீஸ்ட் 1000 வரையுமாச்சும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. எதுக்காக அது எப்படி சொல்கிறீங்க? அது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து 17,000. இப்போ மேலே ஏறி வர்றப்ப ஏறுங்க ஒரு நிமிஷம், இதை நான் எடுத்துடுறேன் பாருங்க. இப்போ வந்து அப்சைடு மூமெண்ட்டுக்கு தான் ரெடியாக இருக்குது பிவிஆர். பிவிஆர் ஆஸ்பர் ட்ரெண்டு மேலே போக தான் வாய்ப்பு.
அப்ப என்ன பண்றேன்னா மேல எவ்வளவு தூரம் போகுன்றது ஆப்ஷன் செயின் வச்சு நான் எடுத்துட்டேன். மேல வந்து 1350 வரையும் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும் ப்ரைஸ், இப்ப இருக்கிற 1200ல இருந்து 1300 வரையும் வந்துட்டு இப்ப கீழே போகணும். எதுக்காக கீழே போகணும்னா அடுத்து பாருங்க இந்த வால்யூம் பாருங்க, இங்க 17600 ஓகேங்களா. ஸோ அடுத்து இம்மிடியட் சேஞ்ச் நடந்திருக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல, டேல சேஞ்சஸ் இது நடந்திருக்கு. ஒன்று ப்ரைஸ் 1500 வரையும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் 1300 வரையும் மேலே வரலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஏறி 1300 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் 1100 வரையும் கீழே இறங்கி போகலாம். இது ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இதில் நடக்கும் பிவிஆரில், எதர் இது இல்லை அது, ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். அதுக்கான சான்ஸ் தான் அதிகம், ஏன்னா நடுவுல வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு வால்யூம் இங்க இன்னொரு வால்யூம் இங்க. சோ நம்மளுக்கு வந்து பிவிஆரோட ட்ரெண்ட் பாத்துக்கோங்க. பிவிஆர் வந்து சார்ட்ல பிவிஆர் பாருங்க, இப்ப இமிடியட்டா 1100 இறங்கி வர வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. இப்ப வந்து நேராகவே இது 1100 வரையும் இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கு. தருவா ஓகேங்களா. இப்போ வந்து ஆப்ஷன் செயின் படி ஒன்று 1100 வரையும் இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போக வாய்ப்பு இருக்கு, 1300 வரையும் மேலே போக வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா இது மேலே டைரெக்டாக போயிட்டு மறுபடியும் 1100 வரையும் இறங்கி வரவும் சான்சஸ் இருக்குது. தெர் ஆர் டூ சான்ஸ் இன் பிவிஆர். இப்போ என்ன பண்ணலாம், எதிர் ப்ரைஸை இங்கேயே அப்படியே செல் பண்ணலாம் இங்கே வரையும் வரும். இப்போ எப்படி நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா, செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்ஸ் இந்த லோவை கட் பண்ணால் செல் பாருங்க, இந்த லோவை கட் பண்ணால் செல், ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஐ ஓகேங்களா. ஸோ இந்த லோவை மறுபடியும் கட் பண்ணால் செல்லு, இந்த ஐயை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுப்பேன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சப்போர்ட் தான் 1100. எதுக்காக அந்த சப்போர்ட் அப்படின்னா பிவிஆரில் நம்மளுக்கு அடுத்ததாக காட்டிகிட்ருக்கிறது 1100 இம்மிடியட்டாக இங்கே தான் டெய்லியில் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நடந்திருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது டெய்லி நடக்கிறது. ஃப்ரைடே வந்து இம்மிடியட்டாக யாரோ 16800 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. தட் மீன்ஸ் அங்கே ஒரு 1680 சாரி 16800 16800 / 400 42 லாட்டு இந்த இடத்துல பையிங்லாம் நடந்திருக்கும். ஏன்னா இது அவுட் ஆஃப் தி மணி, இங்கே போய் யாரும் செல் பண்ண மாட்டாங்க, பையிங் தான் நடந்திருக்கு. அப்போ பிவிஆரோட வியூவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு செல்லுக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ செல்லு ஃபஸ்ட்டு வந்து செல்லு, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1100. ஸோ இந்த செல்லு முடிஞ்ச அப்புறம் ரிவர்சல் கொடுத்தா பை, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1300. ஏன்னா இன்னும் வந்து ப்ரைஸு 1300 வரலை இந்த மந்த்து. பிஆர் வந்து இன்னும் 1300 ஏறி வரலை அதிகப்படியாக. இப்போ 1269 வரையும் தான் வந்து ஐ கொடுத்துருக்கு, இன்னும் 1300 வரையும் வரலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1300 வரையும் வர வாய்ப்பு இருக்குது, பட் பிஃபோர் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் 1100. அதுக்கு முன்னாடி நம்ம 1100 எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் இதிலே கொடுத்துட்றேன், சார்ட்டை ரிவைஸ் பண்ணி போட்டுப்போம். ஸோ ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இதில் ரிவைஸ் பண்ணி போட்டுக்கிறேன்னா, நான் ஏன் இங்கே செல் போட்டேன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பிவிஆரில் ஹார்மோனிக் சார்ட் இருந்தது, ஹார்மோனிக் பேட்டர்ன் இருந்ததுனால நான் டேரெக்டாக இங்கே செல் சொன்னேன். ஸோ அங்கே போகுமான்னு தெரியல, அங்கே போனால் செல் பண்ணலாம், பட் இப்போ இங்கேயே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ அப்படின்றப்ப இந்த சி வேவ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்,
பட் இது வந்து பாத்தீங்கன்னா 100ல வரும்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைக் 1250 PVR 1250 எஸ் 1250 இருக்கு பை 1250 பி செல் பிலோ ஸோ டார்கெட் வெறும் 100 பாயிண்ட் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்கேஸ் ப்ரைஸ் மேலே ட்ராவல் ஆச்சு அப்படின்னா ஆ சொல்லுங்க ஜி ஜி செல்லு செல்லு போகும்போது கால் தானே ஜி வாங்கணும் சாரி ஜி ஸ்க்ரீன் டைப் பண்ணா வந்து இதுக்கு கீழே நம்ம செல் பண்ண போறோம் டார்கெட் வந்து இதுதான் இந்த செல் எதுக்கு அப்படின்னா இது இருக்கட்டும் இது வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் கண்டிப்பா இந்த செல்லும் கிடைக்கும் ஸோ இதர் இங்கேயே செல் கிடைச்சா செல் பண்ணிக்கோங்க இதை வந்து புட் ஆப்ஷன் அந்த கால் ஆப்ஷன் வாங்கிக்கலாம் 100 பாயிண்ட் டார்கெட்டுக்கு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஸோ அதனால் வந்து பெட்டர் யூ கோ வித் சிஇ ஆப்ஷன் ஓகேங்களா 50 பாயிண்ட்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாங்க 20,000 லாஸ் ஆயிருங்க ஸோ அதை வந்து அட்லீஸ்ட் பாதியாச்சும் குறைச்சிக்கலாம் நம்ம இங்கே செல் பண்ணோம்னா பாதியாச்சும் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா அதை வந்து ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பாதியாச்சும் குறைச்சிக்கலாம் இப்போ சி ஆப்ஷன் வாங்கிக்கோங்க மண்டேவே நம்மளுக்கு கேப் டவுன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது கேப் டவுன் ஆனாலும் சேஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு மறுபடியும் ப்ரைஸ் மேலே வருங்க ஒருவேளை மண்டே கீழே வந்தாலும் உங்களுக்கு ரீடெஸ்ட் காய்ச்சி மேலே வரும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து ரீடெஸ்ட்டில் வந்து அட்லீஸ்ட் செல் பண்ணலாம் யாரும் சேஸ் பண்ணி போயிடாதீங்க ஒருவேளை கேப் டவுன் ஆனால் சேஸ் பண்ணிடாதீங்க இந்த லெவல் தான் நம்மளுக்கு செல்லு ஸோ அது எந்த காரணத்தை கொண்டும் சேஸ் பண்ணி போயிடாதீங்க அதே போல் ஒருவேளை கேப் அப் ஆயிடுச்சுன்னு வைங்க அப்போ பை கன்ஃபர்மேஷனு இது மேலே போவோம் அடுத்து கீழே வந்தால் பை பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து பிவிஆரில் பையில் இல்லை ஓகேங்களா பிவிஆரில் நான் முதல்லேருந்தே செல்லு தான் இருக்கேன் ஓகேங்களா பிவிஆரில் ஹார்மோனிக் இருக்குது ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் திஸ் ஹார்மோனிக் லெவல் அண்ட் ஐ வில் கோ வித் செல் ஓகேங்களா செல்லோட டார்கெட் வந்து இதுதான் ஸோ ஐ வில் ரிவைஸ் மை சார்ட் ஒன்ஸ் ஸோ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ ஹார்மோனிக் வந்தால் ஹார்மோனிக் அப்போ எடுத்துப்போம் இப்போதைக்கு இமிடியட் ட்ரேட் வந்து இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு நிறைய காத்துட்ருக்கு பிவிஆரில் டோன்ட் மிஸ் திஸ் செல் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ரீடெஸ்ட் வரும் ரீடெஸ்ட் வந்தால் செல் பண்ணிக்கோங்க கேப் டவுன் தான் நான் எதிர்பார்க்குறேன் மோஸ்ட்லி கேப் டவுன் தான் இருக்கும் எதுக்காக கேப் டவுன் நான் உங்களுக்கு ஆப்ஷன் செயின் வச்சு காட்டிடுறேன் ஒரு வாட்டி ஸோ இப்போதைக்கு ப்ரெசண்ட் சினாரியோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம் இதையும் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ பிவிஆர் நான் பைக்காலே கொடுக்கலீங்க எங்கேயும் யாரும் தயவு செஞ்சு பை பண்ணிடாதீங்க ரெண்டுமே செல்லில் தான் அப்டேட் பண்ணுறேண்ணா மேலே சார்ட்டும் நான் செல்லை பற்றி தான் சொல்லியிருக்கேன் கீழேயும் இப்போ செல்லு தான் சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற டவுட்டே இந்த வால்யூம் மட்டும்தான் இங்கே 16,000 மீன்ஸ் உங்களுக்கு 42 லாட்டு கண்டிப்பாக யாரும் இங்கே 65 ரூபா ரிஸ்க் எடுத்து செல் பண்ணியிருக்க மாட்டாங்க பை தான் பண்ணியிருக்காங்க யாரோ அப்போ கண்டிப்பாக கீழே இறங்கி வந்து இந்த ப்ராஃபிட் கொடுத்துட்டு மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் செல் பண்ணுங்க பாருங்கள் அடுத்துங்க 9600 கூட இருக்குது பாருங்கள் அதுவும் 32 ரூபாய்க்கு யாரும் செல் பண்ணியிருக்க மாட்டாங்க பை தான் பண்ணியிருப்பாங்க ஹலோ பி வந்து பை பண்ணியிருக்காங்க ஜி ஆமாம் பி பை பண்ணியிருப்பாங்க செல் பண்ண மாட்டாங்க அவுட் ஆஃப் தி மணியில் இருக்கிற வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா டெய்லி அது மேக்ஸிமம் வந்து பையர் தாங்க இந்த அவுட் ஆஃப் தி மணி அதாவது இது வந்து இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது ப்ரெசண்ட் இதெல்லாம் இந்தி மணியில் வந்துடும் இது அட் த மணியில் இருக்கும் இதெல்லாம் அவுட் ஆஃப் தி மணிக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ அவுட் ஆஃப் தி மணியில் வந்து இங்கே 65 ரூபா கொடுத்து செல் பண்ணுறோன்ற அவசியமே கிடையாது செல் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்தி மணிலேயே போய் இங்கே 300 ரூபாயிலையோ 316 ரூபாயிலையோ செல் பண்ணிடுவாங்க
ஆனா இங்க போய் செல் பண்ணி அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதுவும் அடுத்த வீக் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வீக் தான், ஃபோர்த் வீக் கூட கிடையாது. ஸோ இங்கேயும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பாருங்க, இங்க 32 ரூபாயில செல் பண்ற அவசியமும் கிடையாது. கண்டிப்பா யாரோ பை தான் பண்ணிருக்காங்க. இங்க வந்து 9600 குவான்டிட்டி, அதாவது 424 + 42 டோட்டலா 66 குவான்டிட்டி இங்க ட்ரேட் ஆயிருக்கு. 66 லாட் யாரோ டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இறங்க தான் வாய்ப்பு இருக்கு பிவிஆர். ஓகேங்களா, ஏறுற பக்கம் பாத்தீங்கன்னா பெருசா சப்போர்ட் இல்லை. பாருங்க, இங்க எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்களா இந்தி மணி 6000 குவான்டிட்டி, இது வந்து ரைட்டிங் தான் நான் சொல்லுவேன். 72 ரூபாய்க்கு ரைட் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல செல் தான் பண்ணியிருக்காங்க, பை பண்ணல. மோஸ்ட்லி வந்து பாசிபிலிட்டி இன்னும் கீழே இறங்கி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க கீழே இறங்கிட்டு ப்ரைஸ் மறுபடியும் மேலே வர்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. பிவிஆருக்கு வந்து நெகட்டிவ் தாங்க. இன்னும் வந்து லாக்டவுன் வந்து நம்மளுக்கு இதாகல, அதாவது மால்ஸ் எல்லாம் இன்னும் க்ளோஸ் தான், தியேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் க்ளோஸ் தான். ஸோ அது வந்து நெகட்டிவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த நெகட்டிவ்க்காக இந்த கரெக்ஷன் வரலாம். இது வந்து ஃபுல் ஃபாலா அப்படின்னா இல்லை, கிடையாது, ஒரு கரெக்ஷன் ஃபால் தான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆரில் டுவர்ட்ஸ் 1100 அவ்வளோதான் மேக்ஸிமம்னா. இந்த லெவல் 1000 வரையும் போகலாம், இந்த லெவல் வரையும் போகலாம். 1000 கீழே போகிறது கஷ்டம் தான் பிவிஆர். அப்போ 1000 கீழே போகுது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இன்னும் செல் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம், இன்னும் பெரிய டார்கெட் தான் கிடைக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு வந்து தேவையான டார்கெட் கிடைச்சிரும். 1100 தான் நம்மளோட டார்கெட், அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண போகிறதில்ல. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 1100 தான் அடுத்த சப்போர்ட். இன்னும் கீழே இறங்கி போகுதுன்னா உங்களுக்கு கரெக்ஷன் வந்து இன்னும் கீழே வந்துடும். அப்போ ஓவரலாக ட்ரெண்டுக்கு வந்து கரெக்ஷன் கொடுக்குறான்னு அர்த்தம். இப்போ ஓவரால் ட்ரெண்டு கரெக்ஷன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்லாம் வருது. இப்போ இன்னும் கீழே இறங்கினா இங்கே வரையும் வரும். அப்போ அந்த ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷனு வேலை செஞ்சிடும், ப்ரைஸு ஃபர்தராக கீழே வந்துடும். அதுங்களா, அப்போ ரெண்டு டார்கெட் வச்சுப்போம், இந்த ரெண்டு டார்கெட் வச்சுப்போம். செல் பிலோ பண்ணிங்கன்னா பிவிஆரில் வந்து இது பாசிபிள். ஆனா நிஃப்டி புல்லிஷ் தான், பட் இந்த ஸ்டாக்குக்கு வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து இப்போ இருக்கிற சினாரியோ வந்து நெகட்டிவ் சினாரியோ. அதனால செல் பண்ணலாம், நான் சஜஸ்ட் பண்ற செல் பக்கம். கண்டிப்பா நீங்க வந்து ஃபியூச்சர்ல தாங்க ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷன்ல தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. யாரும் ஜி கீழே தானே இறங்க போது, நான் போய் வந்து 1000 ஓட 1100 ஓட இல்ல 1000 ஓட பி வாங்கி வச்சுக்கிறேன் ஜினிங்கன்னா, இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ், இட் இஸ் கேம்பிளிங். ஒரு பக்கம் நீங்கள் எதை பண்ணாலும் இட் இஸ் அ கேம்பிளிங். நீங்கள் ரெண்டு பக்கம் ப்ராப்பராக எட்ஜ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் தட் இஸ் கால்டு பிஸ்னஸ். இதுலேயும் பண்ணி ரெண்டும் ஜீரோ ஆகுதுன்னா தெர் இஸ் அ மிஸ்டேக், நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே மைனஸ். அப்படி ஒரு சினாரியோ வரவே வராது. கண்டிப்பாக கீழே இறங்கி அட்லீஸ்ட் உங்கள் இந்த 50 ரூபாய்க்கு இந்த 50 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பிவிஆர் என்ட்ரி கிடைக்கும், பொசிஷனல் என்ட்ரி பிவிஆர் கிடைக்கும், இண்டிகோ கிடைக்கும். இண்டிகோ பையில் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ பை பண்ண வாய்ப்பு தான் இருக்குது, ஆனால் நெகட்டிவ் தான். இப்போ கரண்ட் சினாரியோ பிவிஆர் சாரி இண்டிகோ கூட நெகட்டிவ் தான். ஏன்னா இன்னும் ஃப்ளைட் சர்வீஸ் ஆன் ஆகலை, நார்மலுக்கு வரலை. பட் இருந்தாலும் பேட்டர்ன் படி இல்லை ட்ரெண்டு படி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் தான் காட்டுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து பை அபோவ் தான் பண்ண போகிறோம். இப்போ இங்கே அப்படியே கரண்ட் ப்ரைஸ்லேயே பை பண்ண போகிறதில்ல, பை அபோவ் போனால் தான் கன்ஃபார்ம் பை பண்ண போகிறோம். இல்லைனா இல்லை, இந்த ட்ரேடை ஸ்கிப் பண்ண போகிறோம். வி ஆர் நாட் கோயிங் டு செல். பிவிஆரில் வந்து வி ஆர் ரெடி டு செல். ஓகேங்களா, எஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் அப்சைட் ஆனால் வி கேன் எக்ஸ்பெக்ட் 870 ருபீஸ். ஸோ எஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிராக்டர் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அப்படின்றதுனால மறுபடியும் நம்ம அக்ரிகல்ச்சர்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் அந்த வந்து ஸ்டாக்குக்கு. ஸோ அந்த நியூஸும் அது ஃபேவராக இருக்குது, பார்க்கலாம். நம்மளுக்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சா வி கேன் கோ ஃபார் அ பை. பேட்டர்னையும் வரைஞ்சிடுறேன், ஸோ பெட்டர் கன்ஃபர்மேஷன். ஸோ ரீடெஸ்ட்டுக்கு இந்த இடம் வரலாம், ஏன்னா ட்ரையாங்கிள் இங்கே தான் இருக்குது பிரேக் அவுட்டு. ஸோ இதை நான் போஸ்ட் பண்ணலைங்க, ஏன்னா இன்னைக்கு எங்கே ரீடெஸ்ட் பண்ணணும்னு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ ஒருவேளை நான் 750 PE சொல்கிறேன், இருக்கட்டும். இப்போ லைன் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டேன், இது எங்கே ரீடெஸ்ட் பண்ணி ஐயை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் அந்த லோவில் பிஇ வாங்கணும்.
ஸோ ஒருவேளை இந்த லோவில் இருந்தால் 750 பி வாங்கிக்கோங்க. இன்னும் ஃபர்தராக கீழே வருது அப்படின்னா, கீழே வந்துட்டு மேலே போகுது அப்படின்னா, இங்கே என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கோ அதை வந்து பிஇ வாங்கிக்கோங்க. இப்போ இதுதான் லோ வந்திருக்குன்னா இதோட பி 670 பி 760 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் என்ட்ரி போகிறப்ப நான் என்ன பிஇ வாங்கணும்னு சொல்லிடுவேன், எந்த புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்கணும்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பட் நீங்கள் ஓன் ட்ரேட் எடுக்கிறப்ப நீங்கள் தான் டிசிஷன் மேக்கர், எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தான் டிசிஷன் மேக் பண்ண போகிறீங்க. 750 பி வாங்கிக்கோங்க. பை அபோவ் பார்த்தீங்கன்னா இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஐயிலே நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஐ லெவல் போயிருக்கோ ஒருவேளை இங்கே கூட போயிருக்கலாம். அதனால தான் நான் இங்கே பை அபோவ் சொன்னேன். ஆனால் இதுவே பை அபோவ் தான், அது எங்கன்னா போட்டு வாங்கி இதுவே பை அபோவ். ஸோ இந்த லெவலுக்கு மேலே போனால் பை, இது வந்து புட் ஆப்ஷன் வாங்க போகிறீங்க. ஸோ எஸ்கார்ட் ஸ்டாக்ஸ். ஸோ இன்னும் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம், ஹேவ் டைம். ஜி இப்போ ஸ்டாக் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிஇ வாங்கணும்ல ஜி? ஆமாம் ஆமாம், நீங்கள் வண்டியே வாங்காம இன்சூரன்ஸ் வாங்குற மாதிரி இருக்குல்ல. ஓகே ஓகே, வண்டி முதல்ல வாங்க அப்புறம் இன்சூரன்ஸ் வாங்குவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆர்டரை ட்ரிகர் பண்ணிக்கோங்க, ட்ரிகர் பண்ணிட்ட அப்புறம் அதை வாங்குங்க. ஸோ அது வந்து குறையட்டும் குறையட்டும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா அதை டக்குன்னு இறங்கி இன்னும் இதாகி போயிடும், பேனிக் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஒன்ஸ் இந்த நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் ரீடெஸ்ட்டு இந்த ஐயை பிரேக் பண்ணால் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த என்ன ஐ வச்சிருக்குன்னு பாருங்க, அந்த ஐக்கு வந்து ஸ்டாப் லாஸு செல் பை ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் போடுங்க, அந்த ப்ரைஸ் அங்கே வந்த உடனே அது ட்ரிகர் ஆயிரும். ட்ரிகர் ஆன உடனே போய் டக்குன்னு பி வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இந்த லோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். அந்த லோ வந்து ரெடியா நீங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஐ ட்ரிகர் ஆன உடனே டக்குன்னு அந்த பியும் வாங்கிடுங்க. இது இங்க ஐ ட்ரிகர் ஆகி மேலே போறப்ப ஆட்டோமேட்டிக்கா பி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரைஞ்சிருக்கும். ஏன்னா அது இம்பல்ஸ் மூவ் மேலே போறப்ப உங்களுக்கு பி சட சடன் குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே நீங்கள் வந்து அந்த விலைக்கு வாங்கிக்கோங்க. என்ன இருக்கோ வாங்கிக்கோங்க, கரண்ட் மார்க்கெட்ல வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜி என்எஸ்சியில் அந்த ஆப்ஷன் செயின் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒர்க் ஆகுதா? ஓகே, இந்த அடுத்த ஸ்டாக் அதை எடுத்துக்கலாமே, இல்லை எஸ்கார்ட்டுக்கே கூட பார்த்துக்கலாம். எஸ்கார்ட்டோட வியூ இதாங்க எனக்கு. எனக்கு எஸ்கார்ட் வந்து 870 போகிற மாதிரி தான் தோணுது. ஸோ இதை வந்து அப்படியா, என்ன நேம்ல போட்டிருக்கீங்க? எஸ்கார்ட் பாலாஜி. பாலாஜி பாலாஜி ப்ரோ. ஓகே எஸ்கார்ட், ஓகே ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ நானே எடுத்துடலாம் உங்களுக்கு, நானே எடுத்துக்கிறேன் இங்கே ஸ்க்ரீன்ல. எஸ்கார்ட். ஸோ ஆப்ஷன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட். எஸ்கார்ட் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா உங்கள் ஸ்க்ரீன் கண்டிப்பாக உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே என்னோட ஓப்பன் ஆயிடுச்சு போல பாப்போம். இப்போ நான் மாட்டேக்குது இல்லை. சரி அப்போ உங்களோட ஸ்க்ரீனு இதை எடுத்துக்கலாம் பாலாஜி. ஓகே நீங்கள் என்எஸ்சியில் எடுத்தீங்க இல்லையே? இது என்எஸ்சி கிடையாது, என்எஸ்சியோட தான் இது. ஆமா ப்ரோ, இது என்எஸ்சி தான் ப்ரோ. புது வெப்சைட் ப்ரோ இது. ஓ புது வெப்சைட்ல இருக்கோ. ஆஹா இது எனக்கு பத்தாதே. நீங்க வந்து ப்ரோ என்எஸ்சி வர்க் ஆகுது ப்ரோ? வர்க் ஆகுதா? அது என்னங்க வர்க் ஆகல? நான் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்க இதுல போவாதீங்க, என்எஸ்சி வெப்சைட் போயிடு, அதுல இருந்து மேல ஒரு லிங்க் இருக்கும்ல அதுல போங்க. சார் டைரக்டா அடிச்சா வராது. டெலிவர்ஸ் கிளியர், டெலிவர்ஸ் கிளிக் பண்ணுங்க.
நான் புது வெப்சைட்டே யூஸ் பண்ணது இல்லைங்க ப்ரோ. என்எஸ் வெப்சைட் போங்க ப்ரோ. ஓகே, அது மேல டாப் கிளிக்கா இருக்கும் பாருங்க, என்எஸ் 1. அதான் இல்லைங்க, அதுதான் அப்பவும் தேடி இருக்கிறேன் நானே. நீங்க 1 தான் இருக்கீங்க. அப்படியா ஜெகா ப்ரோ, சாட்ல பிங் பண்ணிருக்கோம் பாருங்க, யூ ஆர் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே என்னோட லேப்டாப்ல ஏதாவது இஷ்யூவோ இல்லையே? ஆ ஓகே ஓகே, டன் டன் டன், இப்போ வந்துடுச்சு. ஓகே என்ன, தேங்க்யூ பாலாஜி. ஓகே எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 700 ரேஞ்ச், 746. உங்களோட டேட்டா ராங்காக இருக்கே, இங்கெல்லாம் இருக்கணும். எஸ்கார்ட் இங்கெல்லாம் இருக்கு இப்போ ப்ரைஸு பாருங்க, எஸ்கார்ட் 740. வருமா இதுல ஆப்ஷன் செயின்? நான் இதை பார்த்ததே இல்லை, இந்த நியூ வெப்சைட் பக்கம் போனதே கிடையாது. ப்ரோ எஸ்கார்ட் சர்ச் பண்ணி பாருங்க, சர்ச் பண்ணு. சர்ச் பண்ணிட்டேன், இதான் எஸ்கார்ட் ஸ்டாக் தான் இது. எஸ்கார்ட்ல தானே இருக்கு. டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு பாருங்க, அதை செக் பண்ணுங்க. ப்ரைஸே ராங்காக கட்டுது. எஸ்கார்ட்ஸ் லிமிடெட், ஓகே ஈக்விட்டி நார்மல் மார்க்கெட்டியா? இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ சிம்பிள் டெரிவேட்டிவ்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் அந்த சீரீஸில் லோ லோ ஆரோ காமிக்குதுல்ல? ஆ ஆப்ஷன் செயின் இங்கே இருக்கு, இருக்கு இங்கே இருக்கு. ஓகே ஸோ ஜூம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். போதுமா? எஸ் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள், இதில் 740 கரெக்டாக இருக்குது. ஸோ 740 வந்து கரண்ட் ப்ரைஸு. ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து கரண்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச், இதில் வந்து கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டியில் கொடுக்கல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டுன்னா இது தான் ஹையஸ்ட்டு, லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு. ஓகே ஓகே ஸோ ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸு 800, அண்ட் லோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து 600. ஸோ ப்ரைஸ்க்கு லோ சப்போர்ட் 600 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் 800. ஸோ பிட்வீனில் வர அடுத்த ரெண்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 147 இருக்கு. ஸோ இது வந்து 760 ரூபா. ஸோ இதில் அடுத்து 100 இருக்கு. ஸோ இது வந்து 700 ரூபா. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பிரேக் அவுட் கொடுக்குற லெவல், ஏதாச்சும் ஒரு லெவல் பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்த டார்கெட் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இது 100, இது 144, இது வந்து இம்மிடியட் சப்போர்ட் அண்ட் இது வந்து இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ். 760 வந்து இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் டெய்லி சேஞ்சஸில் வந்து எதாவது நடந்திருக்கான்னு பார்ப்போம்.
டெய்லி சேஞ்சஸில் பார்ப்போம். டெய்லி சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு ஃபஸ்ட்டு, கால் சைடு நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கால் சைடில் பார்த்தீங்கன்னா 23 கான்ட்ராக்ட்டு, 39 கான்ட்ராக்ட், 43 கான்ட்ராக்ட். சேம் டைம் இங்கே பாருங்கள், இத்தனை கான்ட்ராக்ட் வெளியே போயிருக்கு, அதாவது கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபர்தர் ப்ரைஸ் இன்னும் மேலே ஏறி வந்தால் இவங்களுக்கு இன்னும் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். செல் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க லாஸில் போயிடுவாங்க. ஸோ அதனால் செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 28, அடுத்து 16, 19, உள்ளே யாருமே இல்லை. இந்தி மணியில் எதுவும் அன்வைண்டிங் நடக்கலை ஒன்லி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் உங்களுக்கு வெளியே அவுட் ஆஃப் தி மணியில் இந்த பைஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதாவது ஸோ அவுட் ஆஃப் தி மணி கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 43 கான்ட்ராக்டும், 39, 23 இந்த கான்ட்ராக்ட்லாம் பை பண்ணியிருக்காங்க. அப் டு 800 வரையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ப்ரோ இது பை தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அவுட் ஆஃப் தி மணி இருக்குல்ல ப்ரோ, உங்கள் 33 செல் பண்ண மாட்டாங்களா யாரும். நீங்கள் வந்து 19 செல் பண்ணிட்டு 19 லாபம் தான் எதிர்பார்ப்பீங்களா என்ன? ஓகே, அப்போ 70-80 யாரும் செல் பண்ண மாட்டாங்களா? அதான் சொல்கிறேன், செல் பண்ணுறவங்க இந்த 100-90 செல் பண்ணுவாங்க. எப்போன்னா ப்ரைஸ் இறங்கி வந்தால் தான் உங்களுக்கு லாபம். கரெக்டா? ஓகே, அப்போ 40-50 இருக்கவங்க வந்து பை தான் பண்ணுவாங்கன்றாங்க. பை தான், இந்த 33 பையர் தான் இருப்பான். ஓகேங்களா, இப்போ 72 இருக்கு பார்த்தீங்களா, 72, 56, 40 இருக்கா, இந்த ரேஞ்சில் செல் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ப்ளஸில் வந்திருக்கும். ஓகே, ஆனால் இங்கே மைனஸ்லலாம் இருக்குது. அப்போ வாங்க, அங்கே டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு, வெளியே போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ என்ன ஆக போகுது, ப்ரைஸ் ஃபர்தராக மேலே தானே மூவ் ஆகும். ஓகேங்களா, ஃபர்தராக மேலே தான் மூவ் ஆகும். இங்கே அதிகப்படியாக இங்கே இருக்குல்ல, அவுட் ஆஃப் தி மணியில் இருக்குது. இந்தி மணியில் இருக்கிறவன் கிளம்பிட்டான், க்ளோஸ் பண்ணி டிரான்சாக்ஷனை கிளம்பிட்டான். ஸோ அப்படின்றப்ப அடுத்து இந்த இன்னும் மேலே ஏறி வந்துச்சுன்னா இவங்க எல்லாமும் கிளம்பிடுவாங்க. அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க, அதனால கிளம்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும் அவுட் ஆஃப் தி மணி காலில். ஓகே ஓகே ஓகேங்களா. அதை பார்த்தா இந்த பக்கம் புட் சைடு பாருங்கள். புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 28, அதாவது 700 தான் 28. இங்கே 22, இங்கே மட்டும் 28 கான்ட்ராக்ட்டு செல்ல, அதாவது இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சில் 28 நடந்திருக்கு. ஸோ 28 பெருசாக, இந்த பக்கம் இருக்கிற 43 பெருசாக பார்த்தா நம்மளுக்கு கால் சைடு தான் ஸ்ட்ராங்கு, புட் சைடு பெருசாக இல்லை. ஓகேங்களா, அதே போல் நம்மளுக்கு மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகணும், 800 நோக்கி ப்ரைஸ் மேலே போகணும். ஸோ எல்லாமே வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இன்னும் பெருசாக பார்த்தீங்கன்னா நோ அது இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 800 ரேஞ்சை ரீச் பண்ணால் வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம வச்சுருக்க டார்கெட் எங்கே இருக்குது? 870 வரையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ இனிஷியலாக என்ன நடக்க போகுது, 800 வரையும் போகுது ப்ரைஸ் அப்பவும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 750 ரேஞ்சுக்கு இறங்குற மாதிரி இருக்குது ரீடெஸ்ட்டுக்கு. ஸோ அப்படின்னா ஆப்ஷன் டேட்டாவில் வந்து ரீடெஸ்ட் எவ்வளோ தூரம் நடக்கும்ன்றதையும் பிடிச்சிருவோம். ஸோ இறங்கி வர்றப்ப 700 தான் இங்கே இருக்குது, 750 எதுவும் இல்லையே. ஸோ 750னா இந்த ரேஞ்சுக்கு தான் மறுபடியும் ரீடெஸ்ட்டு. அப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 800. ஸோ அப்போ இங்கே இங்கே வாங்கியிருக்கிறவங்கலாம் 800 வந்தவுடனே புக் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகுது, ப்ரைஸு 800 வரையும் வந்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்டு கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நாளைக்கு நாளான்னைக்கு தான் பார்க்கணும். ஏன்னா இது எஸ்கார்ட் உடனே நம்மளுக்கு சிக்னல் கொடுத்து மேலே போயிடுமான்னா கிடையாதுங்க. ஏன்னா ட்ரையாங்கிளோட டாப்பில் இருக்குது. எஸ்காட்டு இப்போ என்ன நடந்துடலாம் திடீர்னு, இப்போ வந்து பிரேக் அவுட்டு மேலே பண்ணிவிட்டு இந்த 800 ரெசிஸ்டன்ஸில் பட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்காக கீழே இறங்கி வந்துச்சுன்னா 748 வரையும் வரணும். ஏன்னா ட்ரையாங்கிளோட ரீடெஸ்ட்டு அங்கே தான் வருது. அப்போ ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 700, இன்னும் இங்கேருந்து ஒரு 40-50 கீழே இறங்கிடும். 40-50 கீழே இறங்கிடுச்சுன்னா அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, 800 தான் இப்போ ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. லாங் டேர்முக்கு வந்து நம்ம வேணால் ஹோல்ட் பண்ணலாம். ஆப்ஷன் செயினில் வந்து சேஞ்சஸ் நடக்கும் கண்டிப்பாக. ஆப்ஷன் செயின் என்ன பண்ணுவாங்க, பிரேக் அவுட் நடந்த உடனே எல்லோரும் கால் சைடு போயிருப்பாங்க. அப்போ நம்ம 2 நாள் கழித்து ஆப்ஷன் செயினை பார்த்தோம்னா
நம்மளுக்கு இங்கே பாசிட்டிவ் கிடைக்கும். மோஸ்ட்லி பாசிட்டிவ் பிரேக் அவுட் நடந்துட்டா இங்கே ஆட்டோமேட்டிக் பாசிட்டிவ் வந்துடும். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்தி மணியில் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்தி மணியில் செல் பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் டெஃபினெட்லி மேலே தான் போகும். நான் எதிர்பார்க்குறேன் இந்த மந்த்து வந்து 900 ரேஞ்சாக வச்சுருப்பானுங்க, கீழே பார்த்தீங்கன்னா 600 ரேஞ்சாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் வால்டைல் அதிகமாக இருக்கிற ஸ்கிரிப்டு. ஸோ செல்லர்ஸ் வந்து ஆப்ஷன் ஹெட்ஜ் பண்ணி செல் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 600-ஐயும் 900-ஐயும் கேப்சர் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் பாருங்கள், ஸோ இந்த 600-ஐயும் இந்த 900-ஐயும் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் நான் வந்து ஆஸ் பர் டெக்னிக்கல் சப்போர்ட்டு பிரேக் அவுட் மேலே நடந்தால் ஐ வில் பி இன் பை. ஸோ பிரேக் அவுட் மேலே நடந்தால் ஐ வில் பி இன் பை, அதர்வைஸ் பிரேக் அவுட் கீழே நடந்தால் ஐ வில் பி இன் செல். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இம்மிடியட்டாக வந்து 800 போகிறதுக்கான சான்ஸ் தான் நிறைய இருக்குது. எஸ்கார்ட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் 742 ருபீஸு. 15 மினிட்ஸில் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இஃப் யூ ஆர் வில்லிங் டு பை ஃபார் ஏ இன்ட்ரா டே, வேறு இன்ட்ராடே பிளேயர் நீங்கள் வந்து பை பண்ணணும் எஸ்கார்ட்டை நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஐயை கட் பண்ணால் யூ கேன் கோ ஃபார் அ பை. 15 மினிட் சார்ட் வச்சுக்கோங்க, இந்த ஐயை கட் பண்ணால் யூ கேன் கோ ஃபார் அ பை. இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 739.80 ரூபா ஸ்டாப் லாஸு, ஐயை பிரேக் பண்ணுறது 749.80 ரூபா. ரெண்டுத்துக்கும் 10 ரூபா தான் டிஃப்ரென்ஸ். இதுக்கெல்லாம் போய் பிஇ வாங்காதீங்க. 10 ரூபா ரிஸ்க்கு, மேலே 10 ரூபா டார்கெட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த 800 வரையும் போகிற மாதிரி காட்டுது ஆப்ஷன் செயின்னு. ஸோ 800 வரையும் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். லாங் டேர்ம் நான் வந்து பொசிஷனலாக ஸ்விங்கில் பண்ண போகிறேன்னா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட். ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்டில் தான் நம்ம என்ட்ரிக்கு ரெடியாகவே போகிறோம். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த உடச்ச ஐ கேண்டிலோட பிரேக் பண்ணப்போ தான் நான் பையே பண்ண போகிறேன். ஏன்னா என் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 860-870 வரையும் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 100 இல்லை, ஒரு 70 பாயிண்ட் ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ண போகிறேன். நான் பொறுமையாக தான் பண்ணணும். பட் நீங்கள் இங்கே இப்போ நான் மண்டேக்கு வந்து ட்ரேட் செட்டப் எடுப்பேன்னா, இந்த ரெட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் இல் கோ பை, இந்த ரெட் கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:1. இங்கே 10 ரூபா வச்சுருக்கேன் ஸ்டாப் லாஸு, அப்போ 10 ரூபா போனால் வெளியே வந்துடுவேன். எஸ்கார்ட்டில் 10 ரூபா போனால் நான் வெளியே வந்துடுவேன். ஏன்னா லைவ் ட்ரேடு மண்டே வர்றவங்க எஸ்கார்ட்டை நான் வாட்ச்லிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன் இன்ட்ராடேக்கு. ஸோ வில் கோ ஃபார் அ பை இன் இன்ட்ராடே. பொசிஷனலுக்கு நம்மளுக்கு எப்போ இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் 1 ஹவரில் கிடைக்குதோ, 1 ஹவரில் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுதோ, அப்போ நம்ம பொசிஷ்னலாக பை எடுத்து வச்சுப்போம். டார்கெட்டு 870 ட்ரையல் பண்ணிட்டு போவோம். ஸோ அதையும் இன்னும் ஃபியூச்சரில் என் வாட்ச்லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், என் பொசிஷ்னலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து எஸ்கார்ட். அடுத்த ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்ணியாச்சு எஸ்கார்ட். ஸோ இண்டிகோ பை சைட், பிவிஆர் செல் சைட், எஸ்கார்ட் பை சைட். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த ட்ரேட் செட்டப்ஸ் எனக்கு மண்டேக்கு. ஓகேங்களா, பிவிஆர் நான் சொல்லிட்டேன் என்ன நடக்க போகுதுன்னு, எஸ்கார்ட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இதான் நடக்க போகுதுன்னு. ஸோ ஜெகநாதன் நீங்கள் வந்து அதானி போர்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ இண்டசன் பேங்க் அதுக்கு முன்னாடி இருக்குது, அதானி போர்ட் அதுக்கு அடுத்து தான். இந்தியா புல் ஹவுசிங் நேத்தே கேட்டார் ஒருத்தர். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அப்படியே நான் ஒரு கிளிம்ஸ் பார்த்துறேன். ஓகே, சரியான புல்லிஷ் மூமெண்ட். இந்தியா புல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பொசிஷன் காலுங்க, இது ஒரு கிளைண்ட்டுக்கு இதை கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, அதை நான் காட்டுறேன். இந்த சார்ட்டில் இருக்காது, என்னோட சார்ட்டில் இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நான் வந்து 80 ரூபா என்ன கொடுத்துருந்தேன். டார்கெட் வந்து இன்னும் மேலே இருக்கு. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் இந்தியாபுல் ஹவுசிங்கோட ஸ்டாப் லாஸ் பாருங்க, 80 ரூபா 40 காசுங்க ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டிங் டுவர்ட்ஸ் 165. இந்தியாபுல்ஸ் யார் கேட்டீங்க,
டார்கெட்டிங்னு தெரியல. டார்கெட் என்னோடது வந்து 165 ருபீஸ்ங்க இந்தியா புல் ஹவுசிங். இந்த கால் ப்ரோ நாந்தாமுரம் கேட்டேன், ஓகே இந்த கால் ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. இந்தியா புல் ஹவுசிங்கோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 165 ருபீஸ். இப்போ போய் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹை ரிஸ்க் இது. இப்போ வாங்கினீங்கன்னா ஹை ரிஸ்க், ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 80 ஸ்டாப் லாஸில் இந்த பாட்டம் அவுட், இந்த பாட்டம் அடித்த உடனே இந்த பொசிஷனை பிரேக் பண்ண உடனே நான் பை கால் கொடுத்துட்டேன். பாருங்கள் இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை பை இதை பிரேக் பண்ண உடனே பை கால் ஜென்ரேட் ஆயாச்சு. இப்போ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 165 வச்சுட்டு உக்காண்டிருக்கேன், கிளைண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் வந்து இதை டார்கெட்டாக வெயிட் பண்ணிருக்காரு. கண்டிப்பாக இந்தியா புல் ஹவுசிங் அங்கே போகணும். இப்போ ட்ரையல் ஸ்டாப் லாஸில் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ஸோ அது வரையும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 weeks இல்லை ஒரு 1 month இதுக்குள்ளே அங்கே போக வாய்ப்பு இருக்குது. 3 weeks நான் டார்கெட்டாக பேஸ் பண்ணியிருக்கிறது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 week கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்து 2 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், போயிடும். எனக்கு தெரிஞ்சு 3 weeks இந்த மந்த் எண்டுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 165 இந்தியா புல் ஹவுசிங்கோட டார்கெட். ஓகேங்களா, ஸோ இதை நான் அப்படியே அனலைஸ் பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராடேக்கு வந்து இது நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் ஹை வால்டாலிட்டி இருக்க 100 ருபீஸ் ஸ்கிரிப்ட் இது. ஓகேங்களா, 100 ருபீஸ் ஸ்கிரிப்ட் மினிமம் 10 ரூபா 15 ரூபா மூவ் ஆகும், கொஞ்சம் ஹை வால்டாலிட்டி தான் இருக்கும் இதில். ஸோ இப்போ நீங்கள் இப்போ என்ட்ரி கேட்டிங்கன்னா நான் அதுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்கிறேன், நம்மளோட சார்ட்ல எடுத்துப்போம். ஸோ இந்தியா புல் ஹவுசிங் இப்போ வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ், அதாவது அப் மூவ்க்கான இம்பல்ஸ் மூவ்ல இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 1 hour சார்ட் வச்சுக்கலாம். இது எப்படி ட்ரேட் செட்டப் இருக்கும் அப்படின்னா, இருந்திருக்கும் அப்படின்னா இந்த ஐ வந்து ஸ்டாப் லாஸ், சாரி என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்கும், இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லோ பிரேக் பண்ணிட்டா இந்தியா புல் ஹவுசிங் மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிரும் கீழே. இல்லை இந்த ஐ அப் இந்த லோ அப்படியே மெயின்டைன் பண்ணுதுன்னா கண்டிப்பாக இந்த வேவோட டார்கெட் நான் என்னோட 165 தான். ஸோ இந்த கரெக்ஷன், ஸோ மினிமம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் போகணும். ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸில் எனக்கு இந்த இந்தியா புல் ஹவுசிங்னா இந்த 150 ரூபா 95 காசு 150 ரூபா வரையும் போகும் இந்தியா புல் ஹவுசிங். ஓகேங்களா, இந்தியா புல் ஹவுசிங் இப்போ கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பாருங்கள் இன்னும் ரீடெஸ்ட் பண்ணலை, இன்னும் இந்தியா புல் ஹவுசிங் ரீடெஸ்ட் பண்ணலை. ஸோ நான் எதிர்பார்க்குறேன் ஒரு ரீடெஸ்ட் இந்த இடத்துக்கு நாளைக்கு, அதுக்கப்புறம் அப்போ ஏன்னா அது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அங்கே வரையும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து நான் இதை தான் பார்க்குறேன், 138 ரூபா 1 hour 138 ரூபா பிரேக் பண்ணால் 150 ரூபா இந்தியா புல் ஹவுசிங். யாராச்சும் என்ட்ரி நான் கூட மண்டே எடுக்கிறேன்னா எனக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 122 ரூபா வந்தால் பை பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா, 122 ரூபா வந்தால் பை பண்ணலாம், 111 ரூபா 65 காசு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை பண்ணலாம். பை ஏரியா வந்து இது. ஸோ நம்ம செட்டப் எப்படி இருக்கணும்னா நம்ம இங்கே லாங் போகிறோம், நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 45 காசு. அப்போ எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு பொசிஷனலாக இது வந்து 120 ருபீஸ் தான். அப்படின்னா நம்ம ஒரு 100 வாங்கினோம்னா 10,000 வரும்னு நினைக்கிறேன், 12,000 ருபீஸ் வரும். நம்ம இங்கே பை பண்ணோம்னா மொத்தமாக 100 ஸ்கிரிப்டை பை பண்ணோம்னா, கேஷில் பை பண்ணுறோம், 100 குவான்டிட்டியை பை பண்ணுறோம் இந்தியா புல் ஹவுசிங். அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 137, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 150, அண்ட் என்னோடய ஃபுல் டார்கெட் 159. 165 வரையும் கூட வச்சுக்கோங்க. இந்தியா புல் ஹவுசிங் என் கூட மண்டே நீங்கள் பை பண்ணுறதுனா, எக்ஸாம்பிள் நான் டிமார்ட் பை பண்ணேன், நான் டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குவான்டிட்டி தான் பை பண்ணி கிட்டக்கிட்ட நான் அந்த 2 குவான்டிட்டிலேயே வந்து 150 ரூபா புக் பண்ணேன், 190 ரூபா 200 ரூபா புக் பண்ணேன், 100 பாயிண்ட் ஒரு குவான்டிட்டி புக் பண்ணேன். ஸோ இந்தியா புல் ஹவுசிங்கில் ஐ சஜஸ்ட் பை 100 குவான்டிட்டி, தட் மீன்ஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் 12,000 ருபீஸ் 100 குவான்டிட்டிக்கு.
12,200 rupees you are investing. உங்களோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அரவுண்ட் 160 ருபீஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரிஸ்கே 10 பாயிண்ட்ஸ் தான். உங்கள் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க்கு ரிவார்டு ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படின்றப்ப உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், 30 ரூபா. அப்போ 3000 ரூபா ப்ராஃபிட் வரும். 12,000 ருபீஸ்க்கு யூ கேன் எக்ஸ்பெக்ட் 3,000 ருபீஸ் ப்ராஃபிட் வித்தின் மேக்ஸிமம் 3 வீக்ஸ். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு 2 நாள்லேயும் போயிடலாம். ஓகேங்களா? ஹவுசிங் கம்பெனிக்கு இப்போ கூட ஆர்பிஐலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சம் ஆஃபர்ஸ். ஸோ கண்டிப்பாக அது பாசிபிள் இருக்குது. இந்தியா புல் ஹவுசிங் பை கேஷ் நான் இங்கே போட்டுடுறேன். இந்தியா புல் ஹவுசிங் பற்றி கேட்டவருக்கு இதுதான், நானும் கண்டிப்பாக பை பண்ணிடுவேங்க. ஆல்ரெடி என்கிட்ட பை ஹோல்டிங்கில் இருக்குங்க, நான் ஆல்ரெடி 100 குவான்டிட்டி வச்சுருக்கேன். ஸோ அகெயின் ஐ எம் கெட்டிங் எ சான்ஸ், ஸோ ஐ கேன் ஆட் அதான் 100 குவான்டிட்டி. ஓகேங்களா? வில் பை by 100 quantity in cash. At the price of 122. இதுக்கு ஸ்டாப் லாஸ் கேட்டிங்கன்னா டே க்ளோஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இது. இப்போ டே க்ளோஸ் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ டே க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் exit closing below 111 exit from buy ஸோ என்னோட டார்கெட்டே வச்சுக்கலாம். அது வந்து சம் கால்குலேஷன் இருக்குது அது உள்ளே. ஓகேங்களா? 165.80 ருபீஸ் ஆச்சு. ஸோ 165 வந்து 165 வந்து டார்கெட்டை வச்சுக்கோங்க. இந்தியா கூட வச்சுங்க. கேஷில் நான் பை பண்ண சொல்கிறேன். மார்க்கெட் வந்து கிரைசிஸில் இருக்குது, பை பண்ண சொல்கிறீங்களே ஜீன் கேட்காதீங்க. டெக்னிக்கல் வந்து எனக்கு ஆல்ரெடி பை ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ அடிஷ்னலாக என் கூட பை பண்ணுறவங்க 100 குவான்டிட்டி தான். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 10 பாயிண்ட்ஸ் தான். அப்போ 10 பாயிண்ட்ஸ் 100 குவான்டிட்டி இறங்கினா 1000 ரூபா தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, 3000 ரூபா ப்ராஃபிட்டுக்கு. ஓகேங்களா? பொசிஷனலாக பை பண்ணுறீங்க, ரொம்ப கம்மி காஸ்ட்டுக்கு இது கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தான், ஒர்த்து கால் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ யூ கேன் கோ ஃபார் அ லாங். 165 ருபீஸ் இது வந்து டார்கெட். ப்ரோ இன்னொரு ஹெல்ப் ப்ரோ. ம், சொல்லுங்க. நிஃப்டிக்கு வந்து நீங்க ডেইলি அனலைஸ் பண்றீங்களா ஆப்ஷன் செயின் வச்சா? ஆப்ஷன் செயின் அதுல நிறைய விஷயம் இருக்குங்க ப்ரோ. நாட் only the option chain. ஓகேங்களா? நான் ஆப்ஷன் செயின் வச்சு மட்டும் பண்ணனா அந்த அளவுக்கு ஒரு 60-70% வரையும் அக்யூரேட் வந்து கொடுக்க முடியாது. ஓ ஓகேங்களா? ஆப்ஷன் செயின்ன்றது பாத்தீங்கன்னா நிஃப்டி எடுத்து வச்சீங்கனவே உங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் அதோட நிறைய ஃபேக்டர் இருக்கு. அது நான் இன்னும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு போக போக நான் அது எப்படின்னு சொல்லி தரேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ப்ரோ வந்து சொல்லுங்க, என்எஸ்சியில கால் ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் நல்லா இருக்கும்? 40-50 ரூபா ரேஞ்சில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நீங்க ஆப்ஷனே ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை, அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. இப்போ நீங்க இதுக்கு சொன்னீங்களே அதனால நம்மளால கெஸ் பண்ண முடியாது எது முதல்ல போவோம், பாட்டம் அடிக்குமா டாப் அடிக்குமான்னு. நீங்க டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்னிக்கல்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, வேவ்ஸ் அதெல்லாம் தெரியுது அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ணலாம் எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு. அதுதானா நான் வியூவில் போட்டுடுறேனே, நான் டெய்லி ட்ரெண்ட் என்ன, வீக்கில் ட்ரெண்ட் என்ன, எந்த லெவலும் கேப் அப் ஆகும் கேப் டவுன் ஆகும்னு நான் டெக்ஸ்ட் பண்ணியே போட்டுறேன்ல கிளியராக. ஓகே. ஒருவேளை எனக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருந்தால் என் குரூப்பில் நான் சொல்லியே சொல்லிடுவேன், இந்த பி வாங்குங்க, இந்த சி வாங்குங்க, இல்லை ஆப்ஷனை செல் பண்ணிடுங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. ஆப்ஷன் வந்து ட்ரெண்டிங் கிடைச்சா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. நீங்கள் ட்ரெண்டில் மட்டும் ஆப்ஷன் வாங்குங்க, மற்ற நாள் தயவு செஞ்சு ஆப்ஷன் பக்கம் போயே போயிடாதீங்க.
கொஞ்சம் 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 கொஞ்சமா கரைச்சிட்டே வந்துடும். உங்களுக்கு தெரியாது, டெய்லி 500 ரூபா 1000 ரூபா, டெய்லி 500 ரூபா 1000 ரூபான்னு இறங்கிட்டே வந்துட்டு இருக்கும். எண்ட் ஆஃப் தி மந்த் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா காலியா இருக்கும் ஆப்ஷன்லயே. ஓகே, அதனால ஆப்ஷன் ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஜ் பண்ணி ஒரு லாங் பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஹெட்ஜ் பண்ணி ஒரு லாங் பொசிஷன் இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ண பழகிக்கோங்க. இதெல்லாம் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரேடிங். என்ன சொல்ல போனா லாட்ல வாங்காதீங்க, குவான்டிட்டியில 100 குவான்டிட்டி வாங்க போதும். ஓகே, இந்தியா புல் ஹவுசிங் வந்து எங்கேயோ ட்ரேட் ஆயிருந்த கம்பெனி இப்போ 80 ருபீஸ் வரையும் வந்துருச்சுங்க. கம்பெனி வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ நான் டெம்பரரியாக எதுக்கு பை கொடுக்குறேன்னா, இதுக்கு ஏதோ ஃபியூச்சர் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹை ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இன்ஸ்டியூஷனில் இன்வால்மெண்ட் இருந்தாங்க நிறைய, வந்து இதில் வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகே, ஸோ அதனால் இப்போவும் கொஞ்சம் சின்ன சின்ன புல்லிஷ் எல்லாரையும் காட்டுறாங்க. இப்பயும் அதில் இன்ட்ரெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் காட்டுறாங்களான்றது ஐடியா இல்லை எனக்கு. பட் இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இது வந்து 164 ருபீஸ் வரையும் போகணும். அதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 80 ரூபா நான் வச்சு இங்கே பை கொடுத்துருந்தேன், ஆல்ரெடி இந்த இடத்துல தான் பை கொடுத்துருந்தேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக 20 ரூபா வந்து லாஸ் வந்து வந்தால் 20 ரூபா வர்ற மாதிரி, 20 ரூபா ப்ராஃபிட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனால் ஓவரால் டார்கெட் 165. ஸோ அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆகும் ஆப்ஷன் குவான்டிட்டி 100 ஷேர் வாங்கிக்கங்க. 100 ஷேர் 100 ஷேர் வாங்கினீங்கன்னா உங்க அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாகவே 12,200 ரூபா கட் ஆகிடும். அந்த 100 ஷேர் உங்க போர்ட்போலியோல உள்ள வந்துடும். அதை நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராப்பர்ட்டி அது, உங்களோட அசெட். ஓகேங்களா, இதே மாதிரி தான் எஸ்பிஐ வாங்கணும்ன்றீங்க. எஸ்பிஐ இப்போ நான் சொல்லலையே, நல்ல பேங்க் நல்ல கம்பெனி இருக்குன்னா தைரியமா வந்து இறங்குறப்ப ஒரு ஃபேர் வேல்யூ கிடைக்கிறப்ப தைரியமா நீங்க வாங்கலாம். அதை வந்து ஒரேடியா போடாம 100 குவான்டிட்டியா அக்குமுலேட் பண்றதுதான் புத்திசாலிதான். ஓகே, ஓகேங்களா, அது வந்து அது ஒரு செப்பரேட் மெத்தட் இன்வெஸ்டிங் மெத்தட். அதை வந்து நம்ம கம்மிங் வீக்லேயோ இல்லை கம்மிங் மந்த்லேயோ இன்வெஸ்டிங் எப்படி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எஸ்ஐபி மெத்தட்லேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கிறது வந்து நான் சொன்னது ஸ்விங் ட்ரேடுக்காக சொன்னேன். எனக்கு நாளைக்கு நடக்க போகிற ட்ரேடிங்கில் இண்டிகோ, பிவிஆர், எஸ்காட் இது மூணுமே ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இண்டசன் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதானி கூட ஓகே தான். ஆனால் இந்த பிலோ 100 ருபீஸ் இருக்கிறது நான் போக மாட்டேன். இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ண பார்ப்பேன் நான். பசோக்கில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 48 ரூபாங்க. என் கூட லைவ் ட்ரேடில் இருந்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து 39 ரூபா 50 காசு ஸ்டாப் லாஸை வச்சு பை பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, வெறும் வந்து 1 ரூபா 50 காசு ஸ்டாப் லாஸு, அது டார்கெட்டே அப்போ வந்து 1 ரூபா 2 ரூபா ரேஞ்சுக்கு போச்சு. இப்போ இவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து 40 ரூபாய் வாங்கியிருந்தோம்னா 50 ரூபாங்க. அப்போ நம்ம 1000 குவான்டிட்டி வாங்கியிருக்கலாம் 40 ரூபாய்க்கு. இப்போ எவ்வளோ ஆச்சு, 40,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, 10 ரூபா மேலே போயிடுச்சு. அப்போ என்ன 10,000 ரூபா லாபம் இல்லை, எத்தனை நாளில் பாருங்கள் உங்களுக்கு. 7ஆம் தேதி அந்த பை கால் உங்களுக்கு 15ஆம் தேதி வந்துருச்சு. வித்தின் அ வீக் உங்களுக்கு வந்து 10,000 ப்ராஃபிட்டு வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 40,000. உங்களுக்கு ரிட்டர்ன் ரேஞ்சை பாருங்கள், 25% ரிட்டர்ன். இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்கே போய் நம்ம ட்ரேட் பண்ணோம்னு வைங்க, அன்னைக்குன்னு பார்த்து இறங்கிருக்கோம், 1 ரூபா இறங்கிறோம், 2 ரூபா இறங்கிறோம், லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். 50 ரூபா ஷேரில் போய் நம்ம லாஸ் பண்ணிட்டு வெளியே வரோம்னா அது முட்டாள்தனம். நம்ம புத்திசாலித்தனத்தை எங்கே யூஸ் பண்ணணும்னா, நம்ம இருக்கிற கேபிட்டலில் இதில் எவ்வளோ 100 குவான்டிட்டி வாங்க முடியுமோ அப்போ 100 குவான்டிட்டி வாங்கிக்கணும். பெரிய டார்கெட் வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இந்த 4 ஸ்கிரிப்டையும் நான் பார்ப்பேன். இந்தியா புல் ஹவுசிங், ஜிண்டால் ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ், அசோக் லைலாண்ட், இதெல்லாமே நான் அனலைஸ் பண்ணேன்னா கேஷில் வாங்க பார்ப்பேன். பையில் இருந்தால் மட்டும் ஷேர்ஸாக வாங்கி 20 ரூபா 30 ரூபா புக் பண்ண பார்ப்பேன். இல்லைனா 5 ரூபா 10 ரூபா வருதா, எவ்வளோ இது பாருங்க. அசோக் லைலாண்ட்னா 5 ரூபா 10 ரூபா பெரிய அளவுங்க, பெரிய விஷயம் இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு. டாடா மோட்டார்ஸ் ஒரு 10 ருபீஸ் டீசென்ட் ப்ராஃபிட். ஜிண்டால் ஸ்டீல்லாம் கண்டிப்பாக 20 ரூபா வரையும் கொடுக்கும். இந்தியா புல் ஹவுசிங் 50 ரூபாய்க்கு மேலேயே கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து அந்த கேஷில் வாங்க பார்ப்பேன். ஆனால் இந்த மேலே இருக்கிற ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா 260 ரூபா. இது நீ ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினீங்கனாவே 260 ரூபா ஆயிரும். இப்போ 10 ஸ்கிரிப்ட்டுக்கு 2,600 ரூபா ஆயிப்போச்சு. 100 வாங்கினீங்கன்னா 26,000 போயிடும் அதுலேயே. ஓகேங்களா, பட் இது வந்து உங்களுக்கு ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாயிரும். அதனால நீங்கள் லாட் சைஸில் போகிறது பெட்ரு.
அதானி போர்ட்டோட லாட் சைஸ்ல 3000 அந்த மாதிரி, இண்டசன் பேங்கோட லாட் சைஸ் 800 அதுல அந்த மாதிரி, எஸ்கார்ட் வந்து 800, பிவிஆர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400. ஸோ இதில் வந்து லாட் சைஸில் வாங்கிக்கோங்க. 400 குவான்டிட்டி லாட்டில் வந்து ஃபியூச்சரில் பை பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், அதை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், உங்கள் ஃபியூச்சர் லாட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இதே நீங்கள் போய் 400 குவான்டிட்டி பிவிஆரில் வாங்குறீங்கன்னு வைங்க, உங்ககிட்ட கேபிட்டல் எவ்வளோ தெரியுமா இருக்கணும். கேஷில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1250 ரூபா உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டு, 400 குவான்டிட்டி வாங்கினா 500000 ரூபா வேணும் உங்ககிட்ட. அதை 500000 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் வச்சுக்கணும் கேஷில். ஆனால் இதை கேஷில் வாங்காமல் ஃபியூச்சரில் வாங்க சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா அதிகப்படினா பார்த்தீங்கன்னா 1.2 வரையும் உங்களுக்கு கேட்பான். ஒஸ்ட்டு ப்ரோக்கராக இருந்தாலும் 1.2 கேட்பான் பிவிஆருக்கு. ஆனால் என்னோடய ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா தான் கேட்குறான், பிவிஆருக்கு வந்து 65 ரூபா ஆஸ்தா ட்ரேடில். ஓகேங்களா? ஒரு சின்ன டவுட்டு, பிவிஆர் சினிமாஸ் தானே சொல்கிறீங்க, இதை என்ன ப்ரோக்கர் தான்? ஆமாம், பிவிஆர் தான். ஜிண்டாஸ்டில் அவ்வளோ பெரிய கம்பெனி, அவனே 92 ரூபா ஷேர்ல இருக்கான், 1200 ரூபா. உங்களோட மார்க்கெட் கேபிட்டல் சைஸை தான் வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணுங்க. மார்க்கெட் கேபிட்டல் தான் உங்களுக்கு ப்ரைஸை டிசைட் பண்ணும். அவங்க எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அது பொறுத்து தான் அவங்க ப்ரைஸு, அவங்களோட டிமாண்டு. ஜிண்டாஸ்டில விட பிவிஆரோட டிமாண்ட் ஹெவிங்க. பிவிஆர் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட். ஓகேங்களா? ஜிண்டாஸ்டில வர லாபத்தோட பிவிஆரில் வர லாபம் அதிகம். எல்லாருக்கிட்டையும் வந்து காசு வரணும், வீடு கட்ட ஆரம்பிக்கணும், இல்லை ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போகணும். இப்படியெல்லாம் நடந்தால் தான் அதில் வந்து பிஸ்னஸ் வந்து பூம் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு ஷேர் அது பிச்சுட்டு போவோம். பட் பிவிஆர் அப்படி கிடையாது. நீங்களே ஒரு திடீர்னு ஒரு அப்செட்டாக இருக்கிறீங்கன்னா ஒரு மூவி போயிட மாட்டிங்களா? கரெக்டு. ஸோ வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து யோசிச்சு அப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஏறினா தான் இதெல்லாம் டிமாண்ட், இவ்வளோ இவ்வளோ அதிகமாக ப்ரைஸ் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதோட கேபிட்டல் சைஸ் எவ்வளோ, அதோட ஃபேர் வேல்யூ எவ்வளோ, அதோட புக் வேல்யூ எவ்வளோன்றது தான் அதோட மேட்டர். ஓகேங்களா? அதை பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் நான் எனக்கு தெரிஞ்சு பிவிஆரை நீங்கள் 1200 ரூபாயில் போய் வாங்கணும் குவான்டிட்டி ஆனீங்கன்னா, 100 குவான்டிட்டி வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு 120000. ஓகேங்களா? 120000 தூக்கிட்டு போய் அதை ஒரு ஒரு ஸ்டாக்ல போட்டு உங்கள் ரிட்டர்னை பெருசாக எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு அது இறங்கி ஏறி ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறத விட சின்ன ஸ்டாக்ல ரிஸ்க் கம்மியா இருக்கிற ஸ்மால் கேப்ல போட்டு தூக்கி போய், இல்ல மிட் கேப்ல தூக்கி போட்டு ரிஸ்க் கம்மியா உட்காந்துருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் நீங்க ஸ்மால் கேப் எல்லாம் போயிட்டீங்கன்னா ரிஸ்க் அதிகம் தான். பட் உங்களுக்கு என்னன்னா ஒரு ஸ்டடியா க்ரோத் ஆகும் உங்களோட கேபிட்டல். இதுவே நீங்க பிவிஆர் இண்டிகோ எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் இருக்கும், ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஆனா அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்னும் கம்மி தான் கிடைக்கும், ரொம்ப கம்மியா தான் ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்க 500000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ 100 ரூபாய் ஏறுதுன்னு வைங்க, 100 ரூபாய் ஏறுது அந்த ப்ரைஸ். நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க குவான்டிட்டி? 400 குவான்டிட்டி வாங்கிருக்கீங்க. அப்ப என்னாச்சு? 40000. அந்த ரிட்டர்ன் 500000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100 ரூபாய் ஏறுனா உங்களுக்கு 40000. உங்க கேபிட்டல் எல்லாமே அங்க பிளாக் ஆயிருச்சு. ஒரு நார்மல் ட்ரேடர் வந்து கேபிட்டல் எவ்வளவு வச்சிருப்போம்? ஒரு 3-5 லட்சம் ரூபாய்க்குள்ள வச்சிருப்போம் ஒரு நார்மல் ட்ரேடரா. ஓகே. ஒரு சிலர் அதுவும் கம்மியா இருப்பாங்க, அவங்க எல்லாம் இதை பத்தி திங்க் பண்ண முடியாதுல்ல. இதுவே நீங்கள் ஃபியூச்சர் லாட்டில் போகிறீங்கன்னா ஃபியூச்சருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் மார்ஜின் கம்மி. ஸோ அப்போ வந்து அந்த அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60000-70000 கொடுக்குற ப்ரோக்கரேஜ் இருக்கிறாங்க. இப்போ 60000-70000 கொடுத்து அதை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு புட்டோ காலோ நீங்கள் ஒரு 20000 இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு 100 ரூபா மேலே போகுதுன்னு வைங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ? டோட்டலாகவே 90000 தான். உங்களுக்கு அங்கே 100 ரூபா மேலே போயிடுச்சு, அப்போ என்னாச்சு? 40000 லாபம்ல. ரைட்டு. 5 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க இப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. அதனாலதான் சப்போர்ட். ஆமா, ப்ரோக்கர் சப்போர்ட் தான் அது. உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ரோக்கர் கொடுக்குற சப்போர்ட். ப்ரோக்கர் வந்து அந்த மாதிரி பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. லிவரேஜ் கொஞ்சம் அதிகமா ஃபியூச்சர் லாட்டு கொடுக்குற ப்ரோக்கரேஜ் ட்ரேடரோட டைம் ப்ரோ. எல்லாருக்குமே இப்ப லைன்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு 20 பேர் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் சொல்றது அதுதான், இந்த இயர் டில் டிசம்பர் வரையும் ட்ரேடரோட டைம். ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க முடியும், இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்க முடியாது. இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க, இன்னும் ரெசிஷன் முடியல, இன்னும் அந்த இதோட பெரிய கரெக்ஷன் இன்னொன்று வரப்போகுது. இப்ப
பெரிய ஃபாலோ இன்னொன்னு வரப்போகுது, அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதை மறுபடியும் சொல்லணும்லாம் இல்ல. புரியுதுங்களா வேலையே இருக்குமான்னு தெரியல இப்ப அவன் எவ்வளவு லாஸ்ல இருப்பான் அவங்க இன்வென்ட்ரி எவ்வளவு வாங்கி வச்சிருப்பான் நான் வந்து டூ வீலர் கம்பெனில வேலை செய்யறேன் நான் வந்து ப்ராப்ளம் வராதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க கம்பெனில வந்து 4000 வண்டி ஸ்டாக்ல வச்சுட்டாங்க. 4000 வண்டி வாங்கி வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 4000 வண்டி நான் வந்து ஸ்டாக்ல வச்சிருக்கேன். ஒரு டூ வீலர் வந்து 4000 வண்டி என் ஸ்டாக்ல இருக்கு. ஒரு வண்டிக்கு 65,000 இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என் ஓனர் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் 2 ஆல்மோஸ்ட் 3 க்ரோர்ஸ் கிட்ட வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க 2 மாசத்துக்கு முன்னாடியே. இப்ப நான் போன உடனே அந்த 4000 வண்டி சேல் ஆயிருமா? 4000 வண்டி இதுக்கு முன்னாடியாச்சும் நார்மல் சேல் ஆயிட்டு இருந்து, இனிமேல் சுத்தமா ஆகாது. ஏன்னா என்ன மாதிரிதான் எல்லாருமே வேலை இல்லாம இருக்கிற வேலையில சம்பளம் கம்மியா எதோ ப்ராப்ளம் வரும். இனிமேல் தான் அவன் பாதி சம்பளம் தான் கொடுப்பான், இல்ல ஃபுல் டே அத 6 டேஸ் வேலை செய்யடானுவான், ஓவர் டைம் வேலை செய்யடானுவான், இதெல்லாம் இனிமேல் நடக்கும். அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியாயிடும், ரொம்ப கம்மியாயிடும். கிரெடிட் ரேட் வந்து ஹெவி ஆயிடும் எல்லாருக்கும். கமிட்மெண்ட் மேல நம்ம ரொம்ப வந்து டிப்ரெஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த மூமெண்ட் வந்துச்சுன்னு வைங்க, இதெல்லாம் என்ன கிராஷ், அது இன்னும் வெர்டிகலா நடக்கும், ஒரே கோடி இப்படி வரும் கீழே, அந்த அளவுக்குலாம் நடக்கும். ஓகேங்களா? நிறைய பேங்க்குக்கு வந்து நம்மளால, என்னால் நான் வந்து ஓ வீடு வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஹோம் லோனை திருப்பி கட்ட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், இப்போ 3 மாதம் ஆல்ரெடி எனக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க, பட் 4ஆம் மாதம் என்னால் கட்ட முடியுமானா டவுட்டு தான். அது வந்து அடுத்து எனக்கு பிஸ்னஸை பொறுத்து தான் எனக்கு நான் அந்த லோனை கட்ட முடியுமா கட்ட முடியாதான்றது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் ஒன்ஸ் இந்த டைம் முடிஞ்சதுன்னா எல்லாரும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அடுத்த 3 மாசத்து குவார்டர் ரிசல்ட் வரும். எல்லாமே எல்லா கம்பெனியும் எவ்வி நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் காட்ட முடியும், அவனாலையும் பாசிட்டிவ் ரிப்போர்ட் காட்ட முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் இறங்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே. அந்த ஃபால் டவுன் பெருசாக இருக்குன்றீங்க? பெரிய டவுன் இருக்கும், 6800 வரையும் நிஃப்டி வரவும் வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி 6200 வரையும் வர வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? $16,000 வந்தா வாங்கி வச்சுக்கங்க ப்ரோ. 140,000 தான் ப்ரோ, உங்க வந்து ஒரு ஷேரை வாங்கி வச்சுக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, டபுள் ஆயிருங்க உடனே. அது $32 தாராளமா போயிருங்க. அது உங்களுக்கு 1 இயர்ல அது $32 போயிருச்சுன்னு வைங்க, ஒரு நியூஸ் வந்தா கூட $32 போயிடும் அது. ஏன்னா அதுல வந்து ஃபேர் வேல்யூ பாத்தீங்கன்னா, ஒரு க்ரூட் ஆயிலோட ஃபேர் வேல்யூ பாத்தீங்கன்னா $35 இருந்து மேக்ஸிமம் $45 இருக்கணும். அதுதான் அதோட எக்ஸாக்ட் வந்து அதோட கரெக்டான வேல்யூ. அதுக்கு கீழே இருந்தாலும் மேல வந்துடும், மேல இருந்தாலும் கீழே இறங்கி வந்துடும். ஸோ அதனால் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஆஸ் பர் மை அனாலிசிஸ், அப்பயே நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சார்ட்டை போட்டேன், ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்று பிரேக் ஆகும். கொஞ்சம் கலரை மாற்றி விடுங்களா ப்ரோ? தெரியலையா லாட்ரு? ஓகே, இப்போ தெரியுதுங்களா? ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்று பிரேக் ஆயிருந்தது, மறுபடியும் ரீடெஸ்ட்காக 11,100 அதாவது 10,900 இல்லை 11,000 வரையும் போக வாய்ப்பு இருக்கு அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு. ஸோ ஒருவேளை நீங்க பை போகணும்னா இன்சூரன்ஸ் பி எடுத்துட்டு பை போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மறுபடியும் வந்து ஃபால் ஆக தான் வாய்ப்பு இருக்கு, 6200 ரேஞ்ச் வரையும் வரலாம். அங்க வந்து பை பண்ணிக்கோங்க, 2 to 3 இயர்ஸ்ல வந்து 16,000 வரையும் நிஃப்டி போகும் அப்படின்றது என்னோட ஓவரால் வியூ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து ஒயிட் அதாவது டே மோட்ல வைக்கிறேன். இது வந்து தெரியல, ஒரே நிமிஷம் இருங்க, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கலரை மாத்திக்கிறேன். உங்களுக்கு இந்த ரேஞ்சு கூட வரலாம், அதாவது 10,086 மேக்ஸிமம் பாருங்க, இந்த அளவு கூட வரலாம், 11,000 கூட வரலாம் மறுபடியும் ஏறி. ஆனா நான் இப்ப எதிர்பார்க்கறது இந்த 10,000 ரேஞ்சு வர வாய்ப்பு இருக்கு.
இந்த கம்மிங் வீக்ல வந்து 10,000 ரேஞ்ச் வரையும் வர வாய்ப்பு இருக்கு நிப்டி. ஓகேங்களா? அப்ப அங்க ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அங்க வரணும், மறுபடியும் அங்க இருந்து மறுபடியும் கிராஜுவலா இறங்க ஆரம்பிக்கணும். கிராஜுவலா உங்களுக்கு இறங்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க சப்போர்ட். இந்த 6,200 வர வாய்ப்பு இருக்கு, இல்ல 6,120 இந்த ரேஞ்ச் வந்து வர வாய்ப்பு இருக்கு நிப்டி. பாக்கலாம், அங்க வரணும் கண்டிப்பா. எதிர்பார்க்கறேன், அது பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நிப்டி பீஸ்ல யாரும் போகாதீங்க. இங்க வந்து இந்த ரேஞ்ச் தாங்க அக்குமுலேஷன் ஜோனே. இங்க வந்தா மட்டும் எல்லா ஸ்டாக்கும் எந்தெந்த ஸ்டாக் பெஸ்ட் ஸ்டாக்கும் உங்களுக்கு படுதோ அதெல்லாம் நான் சொல்ற லிஸ்ட்டு இது பாருங்க. இந்த ஜோன் வந்தா வாங்க ஆரம்பிங்க. 6,900 அந்த 900 பாயிண்ட்டுக்குள்ள சைட்வேஸ் கிடைக்கும், அப்போ வந்து வாங்க ஆரம்பிங்க. எல்லா ஸ்டாக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க, ஒரு ஒரு ஃபேஸா வாங்குங்க. வாங்கினீங்கன்னா ஜனவரியிலேருந்து அப்ரேலி ஸ்டார்ட் ஆகும். 2021 ஜனவரியிலேருந்து அப்ரேலி ரெண்டு வருஷத்தில் நீங்கள் போட்ட பணம் எப்படியும் 30%லேருந்து 40% மினிமம் ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு 30-40% வித்தின் 1 இயர் or 2 இயரில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெஸ்ட் பிக்காக நீங்கள் பிக் பண்ணீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2x 3x பை பண்ணலாம், 10x கூட வச்சுக்கலாம். நல்ல கம்பெனியாக நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அடிக்கடி அப்டேட் பண்ணுங்க ப்ரோ.